பல உச்ச நட்சத்திரங்களை சந்தித்திருக்கிறது. அந்த உச்ச நட்சத்திரங்களில் தவிர்க்க முடியாத நபர் என்று பார்க்கும் போனா நம்ம மோகன் சார் சொல்லலாம். பொதுவா வெற்றியில வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றின்னு சொல்வாங்க. அது மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நபர் என்று பார்த்தா அது மோகன் சாருக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. எண்ணற்ற வெள்ளி விழா படங்கள், 100 நாள் படங்கள், 500 நாட்கள் படங்கள், 375 நாள் படங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருடைய கேரியர் கிராஃப்ல வந்து இருக்கு. அதாவது பொதுவா ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்க, மெழுகுவத்தியின் தியாகத்தை விட தீக்குச்சியின் தியாகம் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது போல் நம்மளுக்கு பல்வேறு பரிணாமங்களில் அவர் வந்து பயணித்திருக்கார். கதாநாயகனாக, வில்லனாக, எதிர்நாயகனாக, குணச்சித்திர பாடத்தில், காதலியை ஏமாற்றுபவராக, சொந்த மனைவியை கொல்ல துடிக்கும் 100வது நாள் படத்துல ஒரு கொடூரமான கணவனாக பல்வேறு பாத்திரங்களில் நடித்திருந்தாலும் பெண்கள் மத்தியிலும் அனைவரின் மத்தியிலும் இவர் நம்ம மோகன், நம்ம மோகன் சார் என்று இன்றும் அன்பால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த படத்துல ஹரா படத்துல அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லலாம், நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன், நான் மிகவும் நல்லவன், மற்றவர்களும் அது போல் இருக்கும் வரை, என் சுண்டு விரலை மிதிக்கும் வரை நான் யாருடையும் கழுத்தையும் பிடிக்க மாட்டேன் இப்படின்றமான ஒரு விஷயத்தை சாராம்சமாக கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எந்த அளவுக்கு வெகுண்டு எழுதான்றதுதான் அந்த ஹராவோட சாராம்சம். அதனாலதான் இந்த ஹராவோட ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா மோகன் வந்து மோகன் சொல்லி துப்பாக்கி ஏந்தி வருகிறார். வணக்கம் மோகன் சார். வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதிரடியாக மோகன் மோகன்னா வரீங்க. அப்படி இருக்கும்போது ஹராவை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இண்டஸ்ட்ரியில இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும், நிறைய கதைகள் வரும் கேட்பேன். ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல. அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் ஸ்ரீ அவர் அப்படி ஒரு டைரக்டர், நீங்கள் கதை கேளுங்க, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னார். ஓகேன்னு கதை கேட்டேன். அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கே, இதையே கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னா, லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங். எப்படி சொல்கிறீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார். ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட ஒரு அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அப்படியே பேச பேச சில நாட்களாக 7th draft பர்ஃபெக்டாக வந்தது. அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ப்ராஜெக்டில் நடித்தேன், நல்லாயிருக்கும், கூட்டணியாக எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் சார் இப்போது பல சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து திரும்பி களம் இறங்கும் போதும், பல சாதனை புரிந்த மைக்கேல் ஜாக்சன் திருப்பி ஸ்டேஜ் ஏறும்போது முதல் முறை அப்படின்ற ஒரு வயிற்றில் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்ததாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹராவில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு இல்லை, பூஸ்னிக்கா அடிக்கும் போது அதே தான் பட்டம் பூச்சி தான் எனக்கு. ஹராங்கிற படம் என்னோட பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டம் பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும் அங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டம் பூச்சி தான். ஸோ ஹராவோட இந்த கேரக்டர், இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? நான் முதலில் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. சொல்லும் போது பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூடு உள்ள கேரக்டராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான், பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் டீசர் ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்கள் எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணியிருக்கீங்க, சினிமா உங்களை மிஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் யாரையும் மிஸ் பண்ணதான் இல்லவே, எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறேன். சினிமா எப்போ வரோ எப்போ போவோங்கிறது விட பண்ணும்போது ஒழுங்கான படம் ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் சினிமாவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், பல வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து
தொடர்ந்து எல்லா இடத்தையும் உங்களை பார்க்க பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் பார்வையில் சினிமா வந்து எந்த அளவுக்கு எவல்யூஷனாக முன்னேறி இருக்கு, டெக்னிக்கலி எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ்ன்றது 100 நாள் சில்வர் ஜூப்ளி தவிர்த்து 3வது நாளே சக்சஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் டிரான்சிஷன் ஆயிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எவல்யூஷன் தானே, நல்ல விஷயமா தான் இருக்குது. டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாவதோ திங்கிங் ஆகட்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது எல்லாமே மாறியிருக்கு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த 3 நாளோ 2 நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னால் அதை நம்ப வேண்டியதானே, ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதான். அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகும். சரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குனராக நான் நம்புகிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. சார், உங்களோட கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 மாதத்தில் 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு அக்டோபர் 22 வந்து ஓ மானே மானே படமும், அக்டோபர் 23 வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஒரே நாளில் 3 படம், உதயகீதம், பிள்ளை நில, தெய்வ பிறவி, இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு நன்றி. இதுக்கு மேலே என்னோடய தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு, ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆயிருக்கு, பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. சார், ஹரால வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் சட்டங்களை சொல்லித்தர வேண்டும்னு ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கன்சீவ் ஆயிருக்கு, இதை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப நல்ல விஷயம், அதான் சொன்னேன் நான். இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சட்ட தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாமல் பயந்துக்கவே மாட்டான்பாங்க. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்ருக்கோம். ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் குற்றங்கள் குறையுங்கிறதும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது சரியாக பண்ணணும் எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான். அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு, அதை நம்புகிறேன், நானும் அது கரெக்டாக என்று ஒத்துக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைரக்டர் விஜயஸ்ரீ, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு டீசர்லே அதிகமாச்சு, அதில் உங்களுக்கு டைலாகே கிடையாது, விஷுவலாக தான் காமிச்சாங்க, இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ட்ராவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன். ஐ ஆம் ஸோ ப்ரவுட், நம்ம இந்த படம் இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எப்படியே டிஜிட்டல் விஷயங்கிறத கரெக்டாக அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறத பாலு மகேந்திரா சார் எப்போவுமே சொல்வார். ஒரு டைமில் நாடகங்களுக்கும் சினிமாவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, நாடகம் வெறும் டைலாக் ஓரியன்டாக இருந்து பகிர்ந்து அதுவும் பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரும்போது விஷுவலி எப்படி சொல்கிறீங்க நீங்கிறதா ரொம்ப முக்கியம். எத்தனையோ விஷயங்கள் டைலாகோடவும் கன்வின்ஸ் பண்ணலாம், வித்தவுட் டைலாகும் கன்வின்ஸ் பண்ணலாங்கிறது நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த மாதிரி இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்கள் இந்த படத்தை எப்படி விஷுவலாக கொடுக்க முடியுங்கிறது கொடுத்துருக்கிறார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. அவர்கிட்ட பலமே அதுதான். சார், இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த ஓடிடி வந்து இன்னும் ஏர்லியரியா வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட், அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க, அதுதான் முக்கியமாக இருக்குது. படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு, நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் 80s பாப்புலரான ஹீரோ, இப்போ இந்த 80s ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீன் பேஸ் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் யார் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னோடய தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகர். ஸோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டில் இருக்குது, உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணணும், என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன்.
இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல, சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரார் சொல்றாங்க. ஸோ இந்த சோசியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகித்தான் போகணும், அவ்வளோதான். இது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறத பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரெய்லர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ட்ரெய்லர் அவங்களுக்கு ட்ரெய்லர் வந்தன்னைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை போய் பார்க்கலாம், இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து திரைப்படங்களில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு தியேட்டரில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய படம் சக்ஸஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா, சக்ஸஸ்ஸு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதில் வந்து இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற மூணு படங்கள், உங்க படங்களோ இல்ல மற்ற படங்களோ? ஆயிரத்தில் ஒருவன் நிச்சயமா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், வாதியார் படம், அதுல இந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், தியேட்டர்ல போய் பார்க்கணும். சார், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு படம் இல்ல மூணு படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெள்ளிவிழா படங்கள் பல நூறு நாள் கொடுத்த மோகனியே சைலண்டா இருக்கு. நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா நீங்க கற்றது என்ன பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனா இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டாதான் எல்லாமே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணா ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது போல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே, அதனால கதைக்கு என்ன தேவையோ இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுல இருக்கிறதா என்னோட எப்பவுமே உடன்பாடு. கூட்டணியா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷனலா கனெக்ட் பண்ணணும், அது பண்ணால் படங்கள் ஜெயிக்கும்ங்கிறது நான் நம்புகிறேன். எந்த மாதிரியான விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மறக்கணும். மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்ன மறக்கிறது தானே. எல்லாமே தலையில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம்ங்கிறத இறைவன் அதுக்கான கொடுத்துருக்கான் நமக்கு. அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எது எவ்ரி திங் இஸ் சார், எயிட்டிஸ் காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கு செம்ம டஃப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்கு நீங்கள் போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ் அனுட்டு நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்களில் காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம், மூன்று முடிச்சு ஆகட்டும், ஸோ சொம்மு கிருதி சொல்ல கிருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார், அது தமிழில் கூட. அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு, முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து சினிமா நடிகனாக இருந்தேன், ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதிலே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான், நம்ம யாருக்கும் அப்போ இல்லை எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை. சார், கோகிலா மோகன் ஹரா மோகன் இந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் தான் ரெண்டுமே. ஏன்னா கோகிலா மோகனுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன அறிமுகப்படுத்தினாருங்க, லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜாரமணி அவர்களோட நான் நடித்தேன். தட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே புதுசாக இருக்கும், ஒன்றே ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு.
இப்போ ஹரால வந்து தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டைரக்டர் சொல்லும் போதே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை. மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்கு, அப்போ என்னன்னா என்ன சொல்றாங்க என்ன கேட்கணும் இப்படி பண்ண அப்படின்றது இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டுமே எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். பாலு மகேந்திரா சாருக்கு எப்பவுமே நன்றி, கமல் சாருக்கும், அந்த கூட்டணி ஷோபா மேடம், அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும், அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும். இந்த மோக்ஷம் தியேட்டர்னு இங்கே முதல்ல இருந்துச்சு கீழ்பாக்கில், அதோட ஓனர் தான் கோகிலா, அதோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது தான் உண்மையான விஷயம். கோகிலாவில் செலக்ட் ஆன அந்த மூமெண்ட் எப்படி பார்த்தீங்க? பாலுமேந்திரா ஓகே சொன்னது, அதில் நடுவில் வந்து ஃப்ரேம் வைக்கும்போது நீங்களும் கமல் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால கமல் சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு, அந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இன்வென்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது, பட் இருந்தாலும் இந்த உண்மை. ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது. நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல, வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும்போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டானா இப்போ ட்ராமா ட்ரூப், பெனக்கான ஒரு ட்ராமா ட்ரூப்பு, பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பொதுவாக இருந்துச்சு. ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார். எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல, பட் சமோ தே ஃபெல்ட் ஐ ஆம் எ டேலண்டட், என்கிட்ட இருக்குங்கிறனால டேலண்ட் இருக்குது, அதை எப்படியாவது பண்ணணும். அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன், பல ட்ராமாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன், பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரந்த் சாரும் ஜெயஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன். அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர், அவரோட ட்ராமா அது, அவரோட எழுத்தில் அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அங்கே இருந்த பாலு மகேந்திரா சாரோட அசோசியேட்டர்னு நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் நடிக்கணும்னு போது எனக்கு தெரியாது, புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்டுருக்கேன், ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, பாலு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார், என்ன மோகன் மடி திங்கன், அவரோட கேமராவில் அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள், அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார், கேன் யூ ஆக்ட் பண்ணார், ஐ செட் ஐ டோன்ட் நோ சார், தென் ஐ செட் இல்லை இல்லை யூ யூ வில் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார். அது அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அனுபவம் தான், ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதமெல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்ரி திங் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, ஐ ஆம் ஸோ பிளஸ்ட், காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் பாலு மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், பாலு மகேந்திரா சார் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கும்போது வியூ ஃபைண்டரில் உங்களை பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதை அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னார், அது நீங்கள் கேட்கும் போது அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? எனக்கு எல்லாமே புதுசாக இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ஐ வில் பி அன் ஆக்டர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், கோகிலா படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய், நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு, ஆஃபர் வந்தது, நான் நடிச்சிட்டேன், படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு, அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கம்மிட் ஆகிருந்தேன், நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஐ டோன்ட் நோ சார், சம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க், தட்ஸ் ஒய் பண்ணேன், நீங்கள் லாஸ் ஆஃப் பேலே எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்களை முடிச்சிட்றேன் சார், பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப், காட் வாஸ் வெரி கைண்ட், அவர் லாஸ் ஆஃப் பேலே கொடுத்தாரு, பட் அது கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை, வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின் போது, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 20 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க,
மோகன் சார் அவர்ல ஷூட்டிங் லேட்டு, படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து அந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் அவர் பாட்டு பாடியிருக்காரு. இந்த மூணு இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ அம் பிளஸ்ட், இறைவனோட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் திங், அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல, ஏன்னா பாலு மகேந்திர சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க, மூணு நாலு நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அவங்க ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க, ஏ எப்படி நீ நடிகர் ஆகிட்டியா வாடான்னாங்க, நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா, ஷூட்டிங்கில் இருக்கேன், நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலு மகேந்திர சார் கோகிலாவுக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு. லெஜெண்டரி கமல் சார், ஷோபா, ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட் லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனாங்கன்னாலும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, எந்த ஷூட்டிங் போகிறா இப்போ இது நம்ம படம் அந்தபோது. அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர், அவங்க ஷூட்டிங்னால 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க அங்கெல்லாம். இப்போ கப்பன் பார்க்கலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம், மகிழ்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது. நாம் வந்து காராப்பூர் ஃபாரஸ்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா ஒரு டெலிகிராமெல்லாம் கொடுத்து, அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க. ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து மூணு நாலு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்றைக்கி ஈவினிங் போகிற பாலு மகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார். அசோசியேட் டைரக்டர், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னார். எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார், வாட் இஸ் திஸ் என்ற இல்லையா, எப்படியானா ரொம்ப கஷ்டமான விஷயம், அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோடய போர்ஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க, பட் என்னோடய காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார், அந்த அந்த டைரக்டர் இன்னொரு டைரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார், நான் அங்கே போயிட்டேன் சார், என்ன எப்படி நான் இன்னைக்கு போகலான்றார். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு, ஏவா ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு, இந்த படம் வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார் தே டிடன்ட் டெல் மீ என்ன, அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட், டைரி வச்சுக்கோ, எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானே, நான் இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி தேர், யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னார். ஸோ முதல் படமே கால் ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால் ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை, என்னால் ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னதும். நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனக்கான்ட்டு இருக்கு, அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி மனிதர், எக்ஸ்ட்ராஆர்டினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர், ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னென்னா எல்லாரும் இப்போது இந்த கூத்துப்பட்டுற என்ன சொல்வோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லையே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாங் பொன்மானை தேடுது, ஐ அம் பிளஸ்ட், அவ்வளோதான். எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரான்னு எனக்கு தெரியாது. பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வாய்னிஷ் செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு, அது அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகர் நடிகரும் நன்றி சொல்றேன் சார். பொதுவாக முன்னாடி வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை ஹீரோவாக பார்த்தாங்க, இப்போ மக்கள் ஹீரோவை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. இது இதை பற்றின உங்கள் பார்வை என்ன? நான் எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்லை. ஒரு நடிக்கும் போது ஹீரோ இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். என்ன நான் அப்படியே பார்க்குறேன், மற்றவங்களும் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்குறேன். கௌரவம் இருக்குது, பட் யார் எல்லாம் எல்லாம் காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. சார் 80s பரபரப்பாக இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது? எந்த ஹீரோயினோடு வரல, எந்த ஹீரோயினோடு வரல. சார் மௌன ராகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, தாஜ்மஹலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங், இதை பற்றி இருக்கும்போது அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான். நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் மூணு நாள் இடத்துல எடுத்திருக்கிறாரு,
பெங்களூர்ல எடுத்திருக்கிறார், டெல்லியில எடுத்திருக்கிறார், சென்னையில எடுத்திருக்கிறார், பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர். ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது. தவிர தாஜ்மஹாலும் அப்படி தான், அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல்லாம் விடலை, ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும், வந்திருக்கோம். அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சார், 80s மோகன் இன்னைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ் ஒன்று. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உயிரின் ஊற்றா இருக்கிற என்னோட ரசிகை ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார், வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகர் நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே சூழல் மாறும்போது நண்பர்களோட வட்டம் குறையும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே விலகி போவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை. நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான். இப்போ பழகிற டைமில் எல்லாரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாவுக்கு போயிடுவோம், அங்கே இருக்கிற டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பழகுறோம், அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கே. தவிர இந்த சக்ஸஸ்ஸாக இருக்கும்போது நிறைய பேர், சக்ஸஸ்ஸாக இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்போவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகிறது பழகுவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ளே போய் அதை அனுபவித்து அதெல்லாம் இல்லை, நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம். அந்தந்த டைமில் அந்தந்த இயக்குனர் சக நடிகர் நடிகர்கள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் நானாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது. சுகாஸ்தி மேடம் ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்க ரொம்ப சேட்டைக்காரர் நாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க, அப்படியா சார்? இல்லை, நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் என் நாட்டி பாயா இல்லை நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு புரியல. சார், சினிமாவில் வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட், படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைனா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. சார், இப்போ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ சீசன் இருக்குது. ஸோ மோகன் சாரோட படங்கள் பார்ட் டூவை பண்ணணுன்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க? தயாரிப்பாளர் வந்து யாராவது இருக்கிறதா தான் சொல்லுங்கள், நிறைய கதைகள் பேசலாம், நிறைய படங்கள் இருக்குது. சார், இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் கோகிலா மூடு பண்ணி இது மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், விதியில் நெகட்டிவான விஷயங்கள், எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் 100வது நாளில் பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட்டில் வந்து நீங்கள் எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட. இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோடவே நான் பேச தயாராக இருக்கேன். இப்போது அந்த படத்தை பற்றி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பலை. ஓகே சார், அதாவது 80s வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024 விஜய் சார் பெரிய ஹீரோ, இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். என் தளபதி விஜயன் சொல்லக்கூடியவர், அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தவரை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ அதை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நடிகனை எது ரொம்ப மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க? என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும், நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், வேறு இருந்ததும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்துக்கும் பேசுவோம். தவிர பெருசாக ஃபீலிங்குங்கிறது அது நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். சார், நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம், ஆனால் மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தால் நீங்கள் எதை சொல்லுவீங்க?
மனுஷனாக ஜெயிச்சிட்ருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடிய தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை. அப்போ மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் உண்மையான விஷயம். சார், இந்த காலகட்டத்தில் படம் நல்லா இருக்கா இல்லையான்றத விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறத ஒரு விஷயங்கள், ஸ்டார் வேல்யூன்றது ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டாராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இது ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, படம் தான் எப்போவுமே நிர்ணயிக்கப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ. படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க சரிவு இருக்கும். ஸோ படம் வந்து எப்போவுமே டிசைட் ஃபேக்டருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர, ஸ்டார் வேல்யூ, படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ, படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை. அதனால் படம் எப்படி, கதை எப்படி, இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றியே எனக்கு மார்க்கெட் வந்துச்சு மார்க்கெட் இல்லைங்கிறது அப்பவும் அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை, இப்பவும் இல்லை. நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ, அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை. இது வந்து எல்லா டைரக்டர்களுக்கும், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா எக்ஸிபியூட்டர்ஸுக்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் இது அது வந்து முகம் ஹீரோதோ ஹீரோ ஆர் யாராவது தெரியறதுனால அப்படி சொல்கிறாங்க. பட் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, படம் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். சார், பாலு மகேந்திரா சார் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு, அவர் ஆஸ் எ சினிமோட்டோகிராஃபர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? டைரக்டர் என்னோட குருநாதாரங்கிற ரீதியில் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்குது. அவரை டைரக்டர், ஏன்னா அவர் தான் ஃபிலம் மேக்கர். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற விஷயம் அவர் அப்போவே பண்ணிகிட்ருந்தார். அவரை எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங், மியூசிக் நாலேஜ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். நான் அவரை பார்க்கும்போதே அவர் டைரக்டர் தான். அதனால் எனக்கு டைரக்டராக தான் பிடிக்கும், ஃபிலம் மேக்கராக பிடிக்கும். டைரக்டருங்கிறத விட ஹீஸ் அ எக்ஸ்ட்ராடனரி ஃபிலம் மேக்கர். சார், செகண்ட் படத்துலேயே நேஷ்னல் அவார்ட், தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட், வெற்றி நாயகன், அந்த விருதுகள் குவியும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? நான் உங்களுக்கு போர் அடிக்கும், பட் அதான் உண்மை, தேங்க் காட் தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும். அடுத்த கட்டத்துக்கு போனோம், தேங்க் காட் தவிர வேற எதுவுமே நினைக்கல. நல்ல கூட்டணியில என்ன சேர்த்து வச்சுட்டு இருந்தாருங்கிறது தான் இறைவனுக்கு நன்றி சொல்ல. சார், இப்போ மோகன் சாரை வந்து இந்த லவ் பண்றவங்க, லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க எல்லாம் வந்து மோகன் சார் வந்து ஒரு டிக்ஷனரியா பாக்குறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க, லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு அந்த பீரியடில் வந்து ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது உங்களை ஒரு அதே மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றலாம் கூட நிறைய இருக்குது. நிறைய பெண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களின் அம்மாக்களுமே உங்களை நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்களாக இருந்திருக்கீங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியுது. இதை வந்து நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன். ஏன்னா இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் நான். அதனால் இயக்குனர் நல்லா என்னை வந்து என்னோடய டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கங்கிறதும், அந்த காலத்துக்கு வேண்டிய கதை திரைக்கதை புதுசாக பண்ணுறோம், அந்த பசியில் இருக்கிற இயக்குனர்கள் பண்ணுறத நான் நடிச்சிருந்தால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. சார், ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க, நியூ டைரக்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டிருக்கீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பயணங்கள் முடியுதுலைக்கு அப்புறம் நான் வந்து புதுசாக பசி இருக்கிற ஒரு இயக்குனர்களாக தேர்ந்ததில் இருப்பேன். எப்போவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு. ஏன்னா நல்ல இயக்குனர்கிட்ட நம்ம இருந்தால், நம்ம டைரக்டர் நல்ல டைரக்டரோட கூட்டணியாக இருந்தாலே படம் ஜெயிக்குங்கிறது தான் என்னோட கீதை. ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா புதுசாக பண்ணுவாங்க, அந்தந்த காலத்தின் கட்டாயம். ஸோ பயணங்கள் முடிதலை ரொம்ப பெரிய ஹிட் ஆனதும் மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சு. என்னும்போது என் படம், என் மேட்டர், நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னும்போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறேன். அவங்கள ஒரு பத்து பேர் பார்ப்பேன்னா அந்த ஒன்று ரெண்டு பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் மனசுக்கு தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில்
அவங்களெல்லாம் அறிமுகமாகறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்கீங்க, பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணலை? நான் சொன்ன மாதிரி கதை தான் எனக்கு முக்கியம், கதையும் திரைக்கதையும் அதை வந்து எப்படி டைரக்டர் சொல்வார் இதை தான் நான் நம்பி போகிறேன். அது கனெக்ட் ஆனாலே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் படங்கள் ஓடும். பட்ஜெட் முக்கியம்தான், பட் படம் ஹிட் ஆகிறதுக்கு அது முக்கியமாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஹிட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணும், ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும், த்ரில்லர் ஆகட்டும், எங்கேயும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அவரை எங்கேஜ் பண்ணணுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏன் டைரக்டர் கையில் இருக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 25 கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட பின்னாடி நிற்போம். ஷிப்பே ப்ரொடியூசர்னு சொல்லுவேன், ப்ரொடியூசரு டைரக்டர் கரெக்டாக அமையும் போது அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு ஒரு நல்ல கதைக்கு எப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா வரோங்கிறதுல நான் அப்படி பண்ணால் நல்லா வரோங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பட்ஜெட்டை விட இவர் இந்த மாதிரி கூட்டணி பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தேடுதல் எனக்கு வேற ஒன்று. ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க, நாம் பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோடு பார்க்குற அனுபவம் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, நான் என் கண்ணாடி பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க. என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான், கதையில் எப்படி வருதோன்னா, அப்போவும் நான் வந்து காலேஜ் பையனாக நடிச்சிருக்கேன், அப்போது டாக்டரு, ஃபேமிலி மேனு, ரெண்டு ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு வைஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன். அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு பிளஸ் டூ கிட்டுக்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை ஏ அப்படி டேரக்டரோட மூவ் ஆகிட்டா கரெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். பட் எனக்கு வயசாகிட்ருக்குன்னு எனக்கும் தெரியுது. இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது மீடியா கொடுத்துருக்குற அந்தஸ்து, அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். தான் மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கும் நன்றி சொல்லணும், மக்களுக்கும் நன்றி சொல்லணும். சார், உங்கள் கேரியரில் பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னை நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த அஞ்சு படத்தில் தான் நீங்கள் வந்து மைக் வச்சு பாடியிருக்கீங்க. ஆனால் ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்தபோது உண்டான மகிழ்ச்சியும், தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது இன்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்களில் பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமாக அந்த பயணங்கள் முடியுதில்லைங்கிற படம் வந்து சிங்கராக நடிக்கும்போது பாலு சார், பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள், நான் பாடினதா மோகன் பாடினதா இதுன்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியாக முடிக்கிற அந்த கதையில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்களில் பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறது காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால் மைக் போகணுங்கிறது அவங்க தான், அகெயின் மீடியா கொடுத்துருக்கிறது, அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான், என்ன இருக்கு. இந்த 80s ரீயூனியனை இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதோட அதுக்கு காரணம் நம்ம சக நடிகர்கள் தான், சுவாசினி, லிசி, இவங்க தான் அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இத்தினாம் தேதின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க, அதுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்கு நன்றி சொல்லு. பிரபு சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு? பிரபு சார் சிவாஜி சார் சன்னுங்கிறது தான் அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை. எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, அதுக்கப்புறம் அவர் சன் அவரோட வர்றாங்கன்னு சொல்லி சி வி ராஜேந்திரன் இயக்கத்தை தான் ஃபஸ்ட் அவர் லாட்ரி டிக்கெட்டுங்கிற படத்தில் தான் அவரோட முத முதலாக நான் பார்த்தது, நடித்தது மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய நடிகரோட சன்னாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சிவாஜி சார் பையன் நான் யார் தெரியுமான்னு அவர் என்றைக்குமே சொன்னதே கிடையாது, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதும் கிடையாது, ரொம்ப சகஜமாக பழகுவார். அவ்வளோ சாப்பாடு பற்றியும் அது முதலே எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயந்தான், சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வர எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே பண்ணுவார். நான் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்போவே எனக்குன்னு சொல்லி
பாதாம் கீர் வர வைக்கிறதாகட்டும், வெஜிடேரியன் சாப்பாடு எனக்காகவே வர வைப்பிச்சு கொடுப்பார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல மனிதர் சிவகுமார் சார். பற்றி சிவகுமார் ஐயா பற்றி நான் என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறார், அப்படியே பழகிட்டு இருக்கிறார். அவர்கிட்டே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன் எக்ஸ்ட்ராடனரி பெயிண்டர். அவர் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நடிகராகி அவர் சாதனை பண்ணிட்டார், பெரிய விஷயம். ஆனால் இல்லைன்னா நடிகராகவும் இல்லாமல் ஈவன் பெயிண்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேர் புகழ் சம்பாதிச்சிருப்பாருங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரி பெயிண்டர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சகஜமாக பழகிட்டுருக்கிற சில மனிதர்களில் அவர் ஒருத்தர் தான், ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின் லைஃபு. இந்த அவர் அன்னைக்கு ஒரு காணொலியில் பார்த்தேன், புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் போட்டு குளிங்கன்னு இன்றைக்கும் சொல்லிட்டுருக்காரு. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அவர் அது இன்றைக்கும் தைரியமாக சொல்கிறாரு. இன்றைய அரசியல் ஆகட்டும், ஃபிலாசபி ஆகட்டும், நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ஆகட்டும், இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டுருக்கிறாரு, மேடையில் பேசுகிறாரு. அவருடைய பேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், மேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அவர் ஜென்ரேஷன்ல நம்ம அவரை தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. சார், சில்க் சுமிதா வந்து ஒரு அபார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க, உங்க ரெண்டு பேரும் கூட அந்த நட்பு. சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கிறனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ஷி வாஸ் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனாலே அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்கனாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் தி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ சோக பாட்டினாலே மோகன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. மோகனுக்கு பிடிச்ச சோக பாட்டுனா எதை ரிலேட் பண்ணுவீங்க? நான் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு கேட்பேன் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அந்த பாட்டு தான் நான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் லைக் அஞ்சு ஃபிங்கர் மாதிரி, ஃபிங்கர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பாடல்களும் அவ்வளோ நல்லாயிருக்கு. அது சிச்சுவேஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த பாட்டு தான் பெஸ்ட்டு, அந்த பாட்டு தான் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்லணும்னா ஒரு மெலோடி சாங் எதுன்னா நான் இன்னைக்கு சொல்கிறது மகளே என் மகளே தான் சாங் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி அது புதுசாக எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு, மக்களோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு, அதனால் அந்த பாட்டு இன்றைக்கின்னு சொல்லுவேன். பட் என்றைக்கும் எல்லா பாடல்களும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த கதை கதை அம்சம் தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மெலோடி சாங்னா மகளே என் மகளேங்கிறது தான் சொல்லுவேன். சார், உங்களுக்கு எஸ்பிபி சார் பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, பேரலி ஏஸ்தாஸும் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களோட ஃபேவரட்னா எஸ்பிபி ஏஸ்தாஸ் சார்? எல்லோரும் ஏன் மலேசியா வசுதேவன் சாரும் ஹிட் கொடுத்துருக்குறாங்க, நிறைய சிங்கர்ஸ் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் யாருக்குங்க எஸ்பிபி சார் பிடிக்காத மனிதர் யார் இருக்காங்க? அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர் இனிமேல் நான் பார்ப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. வருங்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது. பட் ஃபுல் சிங்கர், எனி கைண்ட் ஆஃப் சாங், எந்த மொழி ஆனாலும் எந்த மாதிரி சாங் ஆனாலும் எக்ஸ்ட்ராடனரியாக பாடிட்டு இருந்த ஒரே சிங்கர் எஸ்பிபி சார். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம காலேஜ் ஸ்கூலில் படிக்கும் போதே வி யூஸ் டு லவ் எஸ்பிபி சார். பெங்களூர்லேயே அவர் பாடனா கன்னடா பாடல்களாகட்டும் தமிழ் பாடல்களாகட்டும் வி யூஸ் டு ஹம் சம் நம்ம காங்கா பாடிக்கிட்டே அலையும். ஏன்னா அவர் தான் இந்த கமல் சார் படத்துல எல்லாம் சூப்பராக பாடியிருப்பார். பழைய கமல் சார் ஜெயசுதா படம் மறந்துட்டேன் படத்தோட பேர். அது வந்து தியேட்டருக்கு போய் பார்த்து வெளியில் அந்த தப்பு தப்பாகவே பாடினாலும் ஜாலியாக சுற்றிட்டு அலையிற ஒரு பேர். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம அவர் அப்படி போயிருக்கோம். அவரோட எந்த பாட்டு பாடினாலும் எந்த மொழி பாடினாலும் அவர் அது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறது. கம்ப்ளீட் சிங்கர். ஸோ டெஃபினட்டாக எஸ்பிபி சார் இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதர்வைஸ் எல்லா சிங்கர்ஸும் பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க என்னோடய பாடல்கள். உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத படம்னா இது வரைக்கும் பண்ணதில் எந்த படம் சொல்லுவீங்க, ஏன்? மறக்க முடியாத படமேங்கிறத இல்லையே, எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தானே சொல்கிறேன். இன்றைக்கி கேட்டால் ஹரான் தான் நான் சொல்கிறேன். அது ஏன்னா அது இன்னும் ரிலீஸ் ஆகலை.
அது தயாராகிட்டு இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எங்கள் கூட்டணிக்கே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எப்படி வந்துட்டுருக்கு, எப்படி ஆடியன்ஸ் சொல்கிறாங்கங்கிறது இருக்குது. அதுதான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், அதான் போயிட்டுருக்கோம். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ குட் ஃபிலிம்ஸ் பேட் ஃபிலிம்ஸ் சொன்னார். ஸோ இளையராஜா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு, பொதுவாக உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான். இளையராஜா சார் பற்றி என்ன சொல்கிறது, அவர் அன்னைக்கிளிலேருந்து இது வரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா வெற்றி பாடல்கள் பின்னாடி அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லைங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள். அதாவது ஒரு படத்துக்கு இப்போ பயணங்கள் முடிஞ்சதுலையே நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும், நெஞ்சத்துக்கு இல்லாத நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும். அவர் எக்ஸ்ட்ராடனரியாக பாட்டு பண்ணி கொடுப்பார், அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்ட்ராடனரியாக கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்கள் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கு. அவர் எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிறத இதே இல்லை அவருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ராடனரி சாங் கொடுத்துருக்குறாரு. அதனால் அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கொடுப்பார். அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட்டாக இருக்கும், படமாக ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும். அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன். டைரக்டர் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட்டு இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதனால் அவர் வந்து பொக்கிஷம் நமக்கு, ட்ரெஷர். இப்போ வந்து எந்த ஒரு ரீரெக்கார்டிங் இதுவரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர். அப்போ அந்த இளையராஜா சார் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னென்னா அவரோட டிசிப்ளின் தான். அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டுருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கே தெரியும். பட் அவர் அந்த ஆனெஸ்டாக காலை 7 மணிலேருந்து 1 மணி, 2 to 9ங்கிறது எவ்வரிடே, பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹீ ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறதா டெஃபினட். மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்னைக்குமே டிசப்பாயின் பண்ணது இல்லை. அவர் வரேன்னார் வரவே இல்லை இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. அவரோட அந்த டிசிப்ளின் லைஃபும் அவரோட இசையில அவர் இன்னைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்கு, என்ன புதுசாக பண்ணணுங்கிறது இருக்கு. அதை நாங்கள் விடுதலை பாட்டிலே பார்க்கலாம், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் நமக்கு எந்த எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆக்சுவல் பாடலாம் புகழலாம் அவ்வளோதான். சார், ஹராவோட ஆடியோ லான்ச்சில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மோகன் வந்து ரொம்ப லக்கி பர்சன், அவரோட பணியாற்றின எல்லா மியூசிக் டைரக்டரோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. இளையராஜா சார், எம்எஸ்வி, இளையராஜாவும் எம்எஸ்வியும் சேர்ந்த விஷயங்கள், லக்ஷ்மிகாந்த், பியாரிலால், கே வி மகாதேவன், சங்கர் கணேஷ் அந்த வரிசையில் இப்போது ஹரா படுத்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணி அதோட பாடல்களும் பெருசாக ஹிட்டாகி பெருசாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு அந்த மகளேன்ற ஒரு பாட்டு, ஒரு ஹார்ட்ஃபுல் சோல்ஃபுல் சாங், ரொம்ப பெயினான சாங் அப்படின்னு எல்லா ஃபாதர் டாக்டரும் ரிலேட் பண்ணுறாங்கன்ற போது, இந்த ஜேர்னியை ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ஒரு நியூ மியூசிக் டைரக்டர்ஸ், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ ஆம் பிளெஸ்ட், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும், இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்கிறது, இப்போது லக்ஷ்மிகாந்த் பேரலாலில் வந்து மதர்லேண்ட் பேனர்லேயே, பொதுவாக மதர்லேண்ட் பேனர்லாம் இளையராஜ் சார் தான் சொல்கிறது, அதுதான் எல்லாமே அந்த படங்கள். பட் ஒரு படம் உயிரே உனக்காகங்கிற படம், லக்ஷ்மிகாந்த் பேரலால், ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். அது இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தவிர வேறு என்ன இருக்கு நமக்கு? அந்த டைரக்டரு கதை திரைக்கதை, அது வந்து ஆர் செல்வராஜ் ஆகட்டும், வல்லபன் ஆகட்டும், உட்காந்து எழுதி அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மியூசிக் பண்ணுறது ஆகட்டும், கலைமணி சார் ஆகட்டும், நிறைய கதாசிரியர் ஆகட்டும், டைரக்டர் பண்ணுறது, அவர் வந்து இசையமைப்பாளர்கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கப்புறம் வரிகள் எழுதுனதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறது பண்ணும்போது அதை நினச்ச மாதிரியே மக்கள்கிட்ட ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எல்லா இசையமைப்பாளரும் எல்லா டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். சார், இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் படங்களுக்கு லுக் டெஸ்ட்டு ஃபஸ்ட் லுக் பண்ணுறது இருக்குது, நீங்கள் அந்த பீரியட்லேயே பாடு நிலாவுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் அதை பரபரப்பாக பேசப்பட்டு, அதோட ஃப்ளாஷ்பேக் இல்லை, அந்த ரெண்டு கெட்டப்பு, அதான் கே ரங்கராஜன் எடுத்த படம் அது, அது இளையராஜ் சார் மியூசிக்கு, பட் ஆஸ் யூஷுவல் ஆல் சாங்ஸ் ஒரு ஹிட் அண்ட் படமும் நல்லா போச்சு.
அதில் நதியா மொய்த் அவர்கள் என்னோட சக நடிகையாக நடித்தாங்க. அதுதான் அது முதல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டரு, அடுத்த இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவர் இன்னோசென்ட்டாக வில்லேஜ் பாயாக வேணும்னும் போது எப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு டைரக்டரும் கேமராமேனும் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன பண்ணோம். அது கடவுள் அனுகிறதுல எல்லாருக்கும் பிடிச்சது. எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது? ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லை, நம்ம எல்லா படமும் ஒரு ஒரு கஷ்டமான விஷயமும் இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இது ஸ்ட்ரகிளிங்கிற வார்த்தையே இல்லை, எல்லாமே ஓடிட்டுருப்போம். இப்போது ஒன்றும் இல்லை, நெஞ்சத்தை கில்லாதல நானும் சுவாசினி அவர்களும் மார்னிங் ஜாகிங் ஓடுன்னு தான் படமாக பார்த்துருக்காங்க. பருவமே சாங் இப்போ சூப்பர் ஹிட் இளையராஜ் சார் அகைன் கொடுத்துருக்குறது. ஆனால் அந்த ஷூட்டிங் டைமில் மொத்த யூனிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இஷ்டப்பட்டு பண்ணுது. ஏதோ ஷூட்டிங் போவோம், எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பெங்களூரில் நைட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பர்மிஷன் கொடுத்து ஷூட்டிங் முடியும் போது ஆல்மோஸ்ட் அபவுட் 1.5-2 மணி மேலே ஆயிடுச்சு. 4 மணிக்குள்ளே ரூமுக்கு போய் மறுபடியும் வர முடியாது கபன் பார்க்குங்கன்னு சொல்லி நேராக வி வெண்ட் டு த கபன் பார்க். வி ஸ்டேட் இன் அவர் கார், சங்கங்கே கார்லேயே உட்காந்துருந்து அந்த சின்ன அர்லி மார்னிங் அந்த பேர்ட் சவுண்டோட வரும்போது டோட்டலாக கேமராமேன் சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், ஸ்டில் ரவி ஆகட்டும், டோட்டல் யூனிட்டே ஓடிட்டுருந்தோம். ஸோ அது ஒரு என்ஜாய் தான். அது வந்து நம் படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் தான் தெரியும், பட் டைரக்டர்லேருந்து எல்லாரும் தேவர் பிகாஸ் அந்த அந்த டொலைட் அந்த ஃபியூ செகண்ட் ஃபியூ மினிட்ஸில் அந்த லைட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் டீமே ஒரு தேவர் ரனி ஃபார் தட் ஜாகிங்ஸ் தான். ஸோ இஷ்டப்பட்டு தான் பண்ணோம், ஸ்ட்ரகிளிங் எல்லாம். இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்கப்படுது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நீங்கள் ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேறு, ஸோ அதனால் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, மலையாளம் படத்தில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதான், டைரக்டர் வந்து புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போது கொரியன் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கீஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்கிக்கிறது அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம். நல்லா இப்போ நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ அம் ஸோ ஹாப்பி டு சீ தோஸ் ஃபிலிம்ஸ். சார், வரதராஜ முதலியார் சாரை நீங்கள் சந்தித்ததாகவும் அவங்க குடும்பத்தினர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது, இதை பற்றி அந்த மூமெண்ட்ஸு? அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது வீட்டுக்கு, மோகன் சார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. யாருங்க? ஆமாம், நான் தான் பேசுகிறேன்னு சொன்னதும் ஸோ நான் வரதராஜ் முதலியார் பேசுகிறேன். அப்படியே ஷாக், ஏன்னா அப்போ தான் அவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நாயகன் முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போது வந்து நான் உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன இது எப்படி நம்ம ஷூட்டிங்கில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லி யாராவது பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு டவுட், ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நானே வரேன் சார், நான் என்ன இல்லை பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு, இல்லை இல்லை நான் வரேன்னு சொன்னேன். இப்போ மந்தவள்ளி சிங்கப்பூர் போங்கலான்னு ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும், அங்கே ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 படம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள். அப்போது நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு சாந்தம் கிட்டே அவர் வீடு அப்போ அங்கே போய் அவரை பார்த்தேன். அப்போ தான் அவர் பாம்பேலேருந்து இங்கே வந்து இருந்திருந்த டைம். எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல ஒரு வேட்டியும் நல்ல ஆபனியும் கட்டி அப்படியே இருப்பார், பக்கா ஒரு நல்ல தம் அப்படி பட்டையோடு அப்படி உட்காந்துருந்தார். போனது ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியெல்லாம் சொல்லி என்னென்னா என்னோடய ஃபேன்ஸ் என்னோடய பாடல்கள் என்னோடய படங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அவர் அப்போ தான் அந்த மும்பையிலேருந்து அவர் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தார் நேரம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வயசுலேயே அவர் கேஷுவலாக பேசும்போதே நான் என்னால் அவர் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார், என்னால் பாருங்கன்னு அப்படியே பஸ்கி எடுத்தார். சார் நீ என்ன சார் ஐயோன்ற நான், இல்லை தம்பி இப்படி இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும், நீங்கள் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அது இதெல்லாம் சொல்லி நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் பாம்பேல உங்கள் VHS போட் பார்ப்போம், ஹாப்பியாக பார்ப்போம், உங்கள் படங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு அவர் ஃபேமிலியெல்லாம் அறிமுகப்படுத்தார். அந்த தாய் எவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய பூஜாரும் போய் அண்ணா பூஜாரும் என்னை கூட்டிகிட்டு போனுங்க நாங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங். அது 2-3 தடவை பார்த்துருக்கேன், 2-3 தடவை ஒரு அந்த அந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். மிக எப்போ போவோம் வரும், உங்களுக்கு என்ன வேணும்பார், நான் ஒன்றும் வேணாம் சார் உங்கள் அன்பு போதும்பார்,
பட் இருந்தாலும் இல்லைங்க, எங்களால் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள், எங்கள் ஃபேமிலியே உங்களை பாருங்க பார்க்க வந்திருக்காங்க எல்லாரும், அவங்க ஃபேமிலியை ஒன்றைக்கும் பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், அதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி. இவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு காரணமாக இருக்கிற எங்கள் படங்கள், அதை வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்கள் அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி மெமரிஸ் அது, எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரிஸ் தான். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குன்ன அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம், எம்ஜிஆர் சார் பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராஆர்டினரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ராஆர்டினரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக, அவரை நம்ம பட பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்டர் சினிமா ப்ரிவியூ தியேட்டர்ஸ் இருக்கும், நம்ம படங்கள் பார்க்க வருவார். நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்கும் சொல்லிட்டுருக்காரு. ஸோ நம்ம படம் பார்த்துட்டு அவர் முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பகத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கேன் பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்காக ஒரே ஹாப்பி, நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார், நம்ம பெங்களூரில் அத்தனை படங்களை அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம், கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது, அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், பட் அவரை பார்க்கும்போதே அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்டுருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் போயிட்டு போவோம். அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார், அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார், இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இதை எப்படி பண்ணி, இது நல்லா இருந்துச்சு, அதை எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு மாதிரி எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியில எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும் சிஎம், பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை, பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைங்க, சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு, ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க தமிழ்நாடு சிஎம், அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார், அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் வேலை, உங்கள் அன்பு இருந்தால் போதும்ங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி மெமரிஸ் சார், அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், அதனால அது எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீல். சிவாஜி சாரோட, சிவாஜி சார் நடிப்புகளே, நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், அவரோட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன், அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து, அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜில் பார்த்ததாக, அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வர படங்கள் பற்றி பேசுவாங்க, சிவாஜி சார் படம் வரும், நாகேஸ்வரராவ் படம் வருதோ, ராஜேஷ் கண்ணா படம் வருதுன்னு அவங்கவுங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம், காலேஜ் கட் அடித்து ஸ்கூல் கட் அடித்து போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போது பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமாக ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன், என்ன கையெல்லாம் நடக்குது அவர் பார்க்கும்போதோ, ஏன்னா அவர் அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் அவர் கூட நடிக்கணும், அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும், அந்த வசனம் பேசணுங்கிறது காலு போட வரமாட்டேங்கிறது பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல தயக்கம், அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்ஃபியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார், பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறது தான், என்கரேஜ் பண்ணார், ரொம்ப சுலபமாக நடிக்கும் முயற்சி பண்ண அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம். ஒவ்வொரு படத்துலேயும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது எனக்கு. எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதாகட்டும், சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, இறைவனுக்கு நன்றி சொல்லு. சார், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஹரா படம் தேர்ந்தெடுத்தீங்க, அந்த இடைவெளிக்கு என்ன காரணம், நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கதாபாத்திரமோ அமையாதது தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது ரீசன்? எதிர்பார்க்குற மாதிரி திரைக்கதை இருக்கிற மாதிரி படங்கள் வராது தான் காரணம், நம்ம ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு கதை, புதுசுன்னா புத்தம் புதுசு இல்லை, நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி
இருக்கிற மேட்டர் தான் வேற மாதிரி கொடுத்தா ஜனங்க பார்ப்பாங்கிறதும் நாங்களே பிடிக்கும். இப்போ நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அழகா வேற மாதிரி இட்லி கொடுத்தா வேற மாதிரி தோசை கொடுத்தா வேற ரெசிபி இல்லை, அது கொடுக்குற விதத்துலேயே நல்ல ஒரு கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பார்க்க வைக்கிற மாதிரி சாப்பிட்ணும்னு தோன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் படங்கள் பற்றியும் நான் இது எதிர்பார்த்த மாதிரி வரல, வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக இருப்போங்கிறதா இருந்தேன். சார் இந்த கோவிட்டப்போ அந்த கோவிட் வந்தவங்க வந்து ஒரு செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வெயிட்டிங் பீரியடை இது ஒரு செல்ஃப் அனலைசிங் பீரியடாக எடுத்துக்கிட்டீங்களா? அனலைசிங் இல்லை, இப்போ படங்கள் அப்பவும் படங்கள் பார்க்கறது பல வாய்ப்புகள் வந்த போதும் அது தள்ளி வச்சதுக்கான ரீசன் என்ன? இல்லை ஓப்பனாக நம்ம டைரக்டர்கிட்டயே சொல்லுவேன், அப்போ அந்த வந்த டைரக்டர்கள்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க, அடுத்த படம் பண்ணுவோம், இதில் இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன். அதில் இந்த ஏன்னா அவரை டிசப்பாயின்ட் பண்ணுங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை, ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு நோக்கம். அதனால் கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு, கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ அந்த அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்கிறது தான் இருந்துச்சு, பட் அது டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை அனலைஸ் பண்ணுற அளவுக்கும் இல்லை, வரும் வரும்போது பார்ப்போம். ஹரா படம் பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்கள் குறிப்பிடுற ஒரு வார்த்தை வந்து இந்த படம் உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெயின் யூஎஸ்பி என்ன விஷயம் சார் இந்த படத்தில்? இல்லை ஒரு நம்பிக்கை தான், படத்தில் வேண்டிய ஃபைட்ஸோ சாங்ஸோ எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன், அதனால் அப்படி சொல்லிட்டுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர்லேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆதரவு ஆகட்டும் ரசிகை ரசிகர்கள் ஆதரவு நல்லா இருக்குது, ரெண்டு மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பாடல்களுக்கும் நல்லாயிருக்கு, அப்படியே டீசர் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு, அது அதனால் இந்த படமும் டிசப்பாயின்ட் பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். சார் உங்களோட லைஃப் கேரியரில் ஷூட்டிங்க்கு பல ஊர்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டாலும் கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, ஏன்னா உங்களுக்கு பல வெற்றி படங்களை தயாரித்த கோவை தம்பி கோயம்புத்தூர், ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வர ஹரா படம் ப்ரொடியூசர் வந்து கோவை சேர்ந்தவர் கோவை மோகன்ராஜ், இந்த படம் ஷூட்டிங் நடந்ததும் கோயம்புத்தூர், அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு இது மட்டும் இல்லை, நீங்கள் இயக்குனர்கள் பேரை சொல்லலை, ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் பிடிச்ச இயக்குனர், பிடிச்ச ரைட்டர் அவரும் ஆகட்டும், நம்ம மணிவண்ணன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் நம்ம என்னோடய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவங்கங்கிறது சொல்கிறேன். ஸோ அங்கே மக்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்கிறதும், ஊட்டிக்கு போகும்போது அங்கே இறங்கி அவங்களோட பழகின காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க, இந்த படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய விஷயம், லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் எல்லாமே தே ஹவ் கான் அவுட் ஆஃப் தேர் வே டு ஹெல்ப் ஹரா ஷூட்டிங். ஸோ அதனால எனக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே மனசில் இருக்கும். கோவை தம்பி சாருக்கு உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்? கோவை தம்பி சார் சொன்ன மாதிரி கோவை சேர்ந்தவர், என்னோட நிறைய ஹிட் படங்கள் தயாரித்த ப்ரொடியூசர், பயணங்கள் முடிவதிலே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது அரங்கநாயகம் சாரோ பொள்ளாச்சி ரத்னம்னு சொல்லி இன்னொருத்தர் பேர் இந்த தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன் மன்னிக்கும், இந்த மூணு பேர் ப்ரொடியூசர்ஸு, கோவை தம்பி சார் வந்து அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் முதர்லேண்ட் பேனர் கேம் அண்டர் கோவை தம்பி சார், அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய வெற்றி படங்கள், நிறைய டேரக்டர்ஸ் இளையராஜா சார், இன்ஃபேக்ட் அவர் படத்தில் தான் லக்ஷ்மிகாந்த் பேரலல் மியூசிக்லேயும் படம் ஹிட் எல்லாம் ஆச்சு, எப்பவுமே வெற்றி படங்களோட தயாரிப்பாளர் என்னுடைய முதலாளிங்கிறத நன்றி கடனாக இருப்பேன். சார் நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர்ஸ், இப்போது விஜய் ஸ்ரீ வெங்கட் பிரபு, இந்த இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, குவாலிட்டி ஆகட்டும் நாலேஜ் ஆகட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்டேட் ஆகுறது தான், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸு டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க, சொல்கிற விதமாகட்டும் அவங்களோட சூழ்நிலை அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறதா முக்கியமான விஷயம், அந்த விஷயத்தில் விஜய் ஸ்ரீ ஆகட்டும் வெங்கட் பிரபு ஆகட்டும் இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னு என்ன சொல்லுவீங்க?
டிசிப்ளின். அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், ஆனால் அந்த எல்லா பார்ட்டிகளும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னார். இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை அது ஒரு ரீசன், பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன், பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி, என்ன சொல்லுதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போர், நான் எனக்கு நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும், என்னோடய டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோடய மனைவிக்கு நன்றி, தேங்க்யூ. ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோ ஆக்டர் ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு? எந்த படத்துக்கு ஜென்ரலாக? ஒன்றே ஒன்று, என்னோடய ஃபேன்ஸு ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கெல்லாம், அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹர படத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷனில் எப்படி கதையை நோக்கி போகிறனாலே ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஆகட்டும், கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைவோடு இருக்குங்கிறத படங்களில். சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க, அந்த படங்களெல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது, நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது. அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்க முடியாது இருக்கா. சரி, பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸுன்றது ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம் இதை ஒரு ஒருங்கிணைச்சு பல நல்ல தட்டு உதவிகள் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் 80s ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்கள் முதல் முறையாக 2012 தான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பிறந்தநாள் May 10ன்றதுனால ஒரு ஒரு 10ஆம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க. வருஷம் May 10th பல நல்ல உதவி பண்றாங்க, நீங்க கலந்துக்கிறீங்க. இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்ன ரீசன்? இல்லை, May 12 என்னது, பிப்ரவரி 2014 முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல, டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது 2000 அப்புறம் தான், அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசலை, என்ன மாதிரியே என்னோடய ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அது விளம்பரப்படுத்தணும் அதுன்றது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிசமாக ஃபேன்ஸ் கிடச்சிருக்கிறது, அவங்களுக்கு எப்போவுமே நன்றி. ஸோ ஒரு ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வராது, உங்களை கழிச்சு ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் சந்திக்க வரார், அப்போ கூட இருக்கவங்க சொல்கிறாங்க நீங்கள் போய் சந்திக்காதீங்க, உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அவர் உங்கள் பேர் கரெக்டாக சொல்கிறாரான்னு பார்க்கலான்ற போது லிஃப்ட் திறந்து வந்து நீங்கள் அவர் பேரை வந்து இன்னும் கருணாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாக ஒரு பதிவு இருக்குது, அதோட பேக்ட்ராப் என்னது? ஏங்க, ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும்? சி பேசிக் என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க. அவங்க சில நாட்கள் போகலாம் போகலாம், மீட் பண்ணாமே இருக்கலாம், விஷயங்கள் வேறு வேறு, ப்ரையாரிட்டிஸ் வேறு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன், மறந்தாத விஷயமே வேறு. பிகாஸ் தேர் ஸோ ஜெனியன்லி இன்வால்வ்டு வித் ஆக்டர் மோகனுங்கிறதுனால ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித். ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அவங்க பண்ணுற விஷயத்துக்கு, அவங்க ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க பண்ணிட்டுருக்கிற விஷயத்துக்கு நாங்கள் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதெல்லாம் ஜுஜூபி, அவங்க மிகப்பெரிய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சரி, பொதுவாக ஒரு ஃபேன்ஸ்ன்றவங்க ஒரு கட்டத்தில் நான் உங்க கூட தங்கிடுறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு, கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலக்குண்டில் ப்ரொஃபஸராக இருக்காரு, அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்க எல்லா படங்கள் பிள்ளைநிலம் ரிலீஸ் தவிர, ஏன்னா அன்னைக்கு தான் உங்களோட டெலிவரி ஆனதாகும், அதை தவிர மீது எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ரசிகர் சொல்லி ஃபேன்ஸானாலும் ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி பாருங்கன்னு உங்களோட வார்த்தைகள் வந்து டைவெர்ட் ஆகிடுது, அதுக்கு ஒரு ரீசன் என்ன? இல்லை, நான் பண்ண புண்ணியம், இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை, இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள். அவங்க முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது
ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரு அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்கோங்கிறதான். நான் என்னோடய ஃபேன்களுக்கு முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தது படங்கள் பாருங்கிறது தான் நான் எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருக்குது. ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க கெடுத்துட்டு விடாது. ஸோ படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மா ஆகட்டும், அதுக்கப்புறம் மனைவி மக்களில் பார்க்கணும், அதோட நம்ம படங்களும் பாருங்கிறது தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காருங்கிற கேட்கும் போது எனக்கு கர்வமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது மாதிரி மலேசியாவில் ஒரு மறக்க முடியாத ரசிகை, அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண், உங்கள் ஃபோட்டோவை டாலராக வச்சுருக்காங்க, அப்படி அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும், வேறு என்ன சொல்கிறேன். அவர் வீட்டுக்காரரை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அந்த அம்மா வந்து இங்கே அதை காட்டிட்டு பையன் சொல்கிறா பாருங்க பாருங்கன்னு சொல்ல காட்டுமாறாங்க. காட்டினா ஒரு இஸ்லாமிய பொண்ணு இந்தியாவிலேருந்து வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க அதை படிக்கும்போதோ பார்க்கும்போதோ என்னை பார்த்து பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக புருஷங்கிட்ட சொல்லி, புருஷன் எவ்வளோ பெரிய மகான் மாதிரி என்னை பொறுத்தவரை, ஏன்னா வச்சுக்குமா மோகன் தானே எனக்கும் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமான்னு சொல்லி குடும்பம் நடத்தி இப்போது சமீபத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னென்ன அப்புறமா தான் தெரியும், அவர் அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அவரே இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்குது, ஏன்னா என்னோடய பாடல்கள் கேட்டு தான் நைட் தூங்குவாங்க, பையன் தான் போட்டு விடுவாங்க டெய்லி சிடி ஆகட்டும் இந்த இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லை, அதனாலே அவங்களோட ஆசை எப்படியாவது போய் காட்டணும்னு சொல்லி போய் காட்டிட்டு மோகன் சாரானு இங்கே வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி சொல்லணும், ஏன்னா மதம் தாண்டி மொழி தாண்டி அதெல்லாம் வேற, நம்ம ஜாதியோ மதமோன்றது இல்லை. என்னோடய ஃபேன்ஸுகள் எத்தனையோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த அம்மா ஒரு ஒரு இங்கேருந்து போய் வேறு ஒரு நாட்டில் வாழ்ந்து அங்கேயும் நம்மளை பற்றி பாடல்களோ படங்களோ பார்த்து நான் நடிக்காத டைம்லேயும் என்னை இவங்களெல்லாம் கொண்டாடிருக்காங்கன்னா நன்றி தவிர வேறு என்ன சொல்லவே தெரியல. சார், 77 கோகிலா, 80 மூடு பணி, ஒரு 7 இயர்ஸ் கிராப்பில் ரெட்டைவால் குருவி, அந்த கேப் என்ன? அதில் அதில் வந்து மூடு பண்ணி கோகிலாக்கு அப்புறம் பாலுமேந்திர சார்ட்டு பண்ணும்போது நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரெட்டை வால் குருவில்? சார், பாலுமேந்திரா சார்கிட்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக அவர் படத்தில் எல்லாரும் சிறப்பாக தான் நடிச்சிருப்பாங்க, ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதம் அப்படி. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணுங்கிறது அவருக்கு எக்ஸ்ட்ராடனரியாக தெரியும். ஏன்னா அதான் சொன்னேன், அவர் எடிட்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் போக, கேமராமேன், எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே. நான் வந்து கோகிலா பண்ணும்போது ரொம்ப நியூ கமர், எனக்கு எதுவுமே தெரியாது. மூடு பணியிலையும் கிட்டக்கிட்ட அதுதான். ரெட்டைவால் குருவி வெரி டிஃபிகல்ட் ரோல் ஆக்சுவலாக, அது ரொம்ப காமெடியாகவும் ஆகிடக்கூடாது, வில்லனாகவும் ஆகக்கூடாது. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட சம்சாரம் பண்ணுறான், ஒரு ஃபேமிலி நடத்துகிறான், ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்னா பொதுவாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எப்படி ஒரு இப்படி பண்ணலாம் அப்படிலாம். அதை வந்து டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு வாக்கிங் அந்த ஒரு ரோப் அது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், அப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், ஒன்றும் வில்லன் மாதிரி ஆகிடும், இல்லைனா ரொம்ப காமெடி மாதிரி ஆகிடும். இது ரெண்டுமே இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெய்னர், பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது பாலு சார் தான், டோட்டல் கிரெடிட் அவருக்கு தான். அது அவர் சொல்லி கொடுத்தது, அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் பண்ணதான். ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாம் நடிக்கும்போது கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ ஜூனியர், ஒரு மேக்கப் இருக்காது, ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு பாரு, ஒரு லைட்ஸ் இருக்காது, அவரோட கேமரா அது எப்படி அந்த அவ்வளோ அழகாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருன்னு இது வரைக்கும் தெரியாத ஒரு உண்மை. அந்த டைம்லேயே மிகப்பெரிய கேமரானாலையும் முடியாதது அவர் செஞ்சு காட்டார், அது மிகப்பெரிய விஷயம். ஐ ஆம் ஸோ லக்கி. சார், ஒரு ஒரு கலைஞனுக்கும் தன்னோட முதல் படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். உங்கள் முதல் படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரன், இளையராஜா, அசோக்குமார், நீங்கள் ரெண்டு பேரும் ஜாகிங் வர மாதிரி ஒரு செல்லு, அந்த டிசைனை பார்த்தோன்னே என்ன இம்பேக்ட் இருந்தது? ரொம்ப ஹாப்பி. அந்த படம் உருவான விதம்? ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அது எத்தனையோ விதத்தில் ரொம்ப புரட்சி பண்ண ஒரு படம் நெஞ்சத்தை கிள்ளாது. அந்த டைமில் தேவி செட்டியார் அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தை தான் ஃபஸ்ட் டைம் தேவி தியேட்டரில் இவ்வளோ பெரிய பெரிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டில்ஸ் போட்டாங்க, ஃபஸ்ட் டைம் ஸ்டில்ஸ் ரவி போட்டது அப்படி பண்ணாங்க. இட் வாஸ் வெரி 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 பாப்புலர் அந்த டைமில், அவ்வளோ பாப்புலராக பேர் வாங்கிச்சு, ஏன்னா அர்லி மார்னிங்கில் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுங்கிறது தான். அந்த அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு
ஃபஸ்ட் டைமான எனக்கு தெரியல, பட்டு ரொம்ப ரேராக தான் ட்ரெய்லர் விடுவாங்க அப்போல்லாம். பட்டு இந்த நஞ்சு தைக்கலாத அந்த பாட்டு பருவமே பாட்டை வச்சு ஒரு ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் விட்டுருந்தார் லெனின் சார், கிரேட் எடிட்டர், அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு, எல்லாமே த்ரில்லிங் ஒரு ஃபீலிங் தாப்போம். பிரதாப் போதன் ஆகட்டும், சுஹாசினி ஆகட்டும், சரத்பாபு சார் ஆகட்டும், நிறைய பேர் அந்த கூட்டணி, பிரதாப் சுஹாசினி, நானும் சரத்பாபு, அப்புறமா அந்த சாந்தி வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோர் ஓவர் இது எப்படின்னா, ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பேர் கூட்டிகிட்டு போனால் குழந்தைய அப்படியே கையை பிடிச்சிட்டாலே போதும், குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி நான் ஒரு குழந்தையாக இருந்தேன், அவங்க வந்து கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்கங்கிறதா உண்மையான விஷயமே. ராமநாராயணன் சாரோட ஏழு படங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ராம்நாராயண் ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்சியர், வாட் எவர் யூ மேஸ். அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது இது இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும், இது இப்படி எல்லாம் எடுக்கணும், இது எப்படி எடுத்தால் இவ்வளோலாம் செலவாகும், இதோட அவுட்கம் இவ்வளோங்கிறது அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி படத்தை எடுத்துட்டு இருந்தார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமானாலே காமர்ஸ் தான் பேசிக்கல், போட்ட பணம் வரணுங்கிறது முதல் இருக்கும், அதில் பேர் புகழும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சில பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிறது இருக்குது, அது ஒரு சார்பான ஒரு கண்ட் டைப் ஆஃப் ஃபிலம் மேக்கிங். பட் ராம்நாராயண் என்றைக்குமே அவர் அப்படி பண்ணவே இல்லை சார். சார் வந்து 100 படங்கள் மேலே இயக்கிய ஒரு டைரக்டர்னா சாதாரணமான விஷயமே கிடையாது, ஜோஷியம் மிகப்பெரிய சாதனையாளர். அவரோட அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும், சினிமாவுக்கு என்ன தேவை, சீனுக்கு எவ்வளோ தேவைங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் சார். அந்த காலகட்டத்திலே நலம் நலமறியாவல், சாந்தி முகூர்த்தம், ரெண்டு லேடி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜெயதேவி, ஸ்ரீபிரியா மேடம். அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் இல்லை, ஸ்கிரிப்ட் போக நலம் நலமறியாவல் வந்து பிரபாகர், இப்போது வேலு பிரபாகரன் அவர் பேர், அவர் கேமராமேன், அவருக்காக தான் அந்த படமே பண்ணேன். அவர் மிகப்பெரிய டெக்னீஷியன், அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருக்கிற ஒரு கேமராமேன் கம் டைரக்டர் ஆக்சுவலி, அவருக்காக தான் பண்ணேன். ஸ்ரீதேவி, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஸ்ரீதேவி ஆகட்டும், ஸ்ரீபிரியா ஆகட்டும், ஸ்ரீவித்யா ஆகட்டும், இவங்களெல்லாம் நமக்கு சீனியர்ஸ், அவங்களெல்லாம் பார்த்து ரசித்து வந்தவங்க, ஜெய்சுதா ஆகட்டும், அவங்களெல்லாம் அவங்க வந்து கான்சீட் கேட்கும்போது அவங்க ஒரு டீமுக்கு ஒரு படம் பண்ணணும் போது வைநாட்டை சொல்லி கொடுத்து தான் சாந்தி முகூர்த்தம் கான்சீட். சார், எல்லா அந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுக்கும் கலைஞரோட ஒரு படத்தாவது கதைவசத்தை நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி பாசப்பறவைகள்னு ஒரு படம் வந்து அதில் நீங்கள் உங்கள் சொந்த குரலில் பேசி நடித்து அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கலைஞர் வசனம் பேசிய அனுபவம் ப்ளஸ் கலைஞரை சந்தித்த போது உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக். கலைஞர் ஐயாவை நான் கோபால்புரம் லாய்ட் ஸ்டூவில் தங்கியிருக்கும்போது கோபால்புரமில் அவர் வீடு அப்போவும் அப்போவிடுது உண்டு, பேசுகிறது உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது நான் ஐ ஷிஃப்டட் டு கோபால்புரம் லாய்ட்ஸ் ரோடில், அப்போவே அவர் வீட்டுக்கெல்லாம் போவேன். முரசொலி செல்வம் ஆகட்டும், அமிர்தம் ஆகட்டும், செல்வியம் ஆகட்டும், இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முரசொலி மாறன் அவர்கள் ஆகட்டும் எல்லாம் அவர் 88-89 சிஎம் ஆகிறார். 89 அந்த எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம், அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த பசி, அப்போவும் ஒரு எழுத்தாளர், ஒரு சினிமா டைலாக் ரைட்டர், மேக்கருங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போதெல்லாம் எப்போ இருக்கோ பார்த்துருக்கோ பேசிகிட்ருப்போம். அப்படியே உருவான படத்தை பாசப்பறவைகள், சிவா சிவகுமார் சாரும் நானும் லக்ஷ்மி அம்மா இவங்களெல்லாம் நடிச்சிருக்கோம். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு தான் பேசிகிட்டே இருக்கோம். இப்படி பேசிட்டு போதே டப்பிங்கு குரல் பேசணும் அப்படி இப்படின்னும் போது அவர் கேட்டார், யாருக்கு அப்படின்னாரு ஐயா. அப்போ நம்ம செல்வம் இவங்களெல்லாம் இருக்கும்போது மோகன் சார் தான் பேசணும் இல்லையான்னாரு. ஏன் என்ன, இல்லை பொதுவாக இவர் நடிக்கிறாரு, அவர் பேசுகிறாரு, ஏன்னா உங்களுக்கு நல்லா தானே பேசுகிறாரு, ஏங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை, எனக்கு இல்லை சார் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் பேசுகிறேன், இவரே பேசிட்டோமே சென்டிமெண்ட்டாவது இது இவர் பேசிட்டோம் அப்படின்னாரு. அன்னைக்கு அவர் கொடுத்தானே, ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் ஒத்துக்கிட்டா தான் நம்ம பேச முடியும். அவர் சொல்லி பேசின படம் 100 மேலே போன படம், படம் நல்லா இருந்துச்சு, என்னையும் ஏற்றுக்கிட்டாங்க, என் குரலையும் ஏற்றுக்கிட்டாங்க. கலைஞர் பர்சனலாக சொன்ன விஷயங்கள் என்ன பாராட்டி அவர் இல்லை, அவரோட ஷார்ப் மைண்டு தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அவர் நகைச்சுவையாக இருந்தாலும், 10 பேர் வந்தாலும், 10 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவர் ஃபோக்கஸ் ஆகட்டும், மீதி எல்லாமே அவ்வளோ பிளானிங்கில் இருப்பார்.
அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவரை பார்த்துருக்கேன். அதாவது 89 சிஎம், நான் சொல்கிறது 70ஸில் இல்லை, நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஷார்ப்பாக மோகன் அப்படின்னு தான் கூடுவார். என்ன தம்பி எப்படி அப்படி தான் கூட்டு பேசுவார். ஒரு தடவை ஒருத்தர் பழக்கமானால எப்போ போனாலும் அவர் பேரோடு கூப்பிடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என் முன்னாடி என் லைஃப்லையும் நடந்திருக்கு, பல பேருக்கு அப்படி கூப்பிட்டு பேசுறது உண்டு. ஒரு பியூட்டிஃபுல் விஷயம்னா சாரை வந்து எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் சிஎம்மாக இருக்கும்போது சரி, சிஎம்மாக இல்லாதப்போ போய் பார்க்கலாங்கிறது அந்த அப்ரோச் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. சார், பல வெள்ளி விழா விட்டு விழா படங்களில் நம்ம சொந்த குரலில் பேச முடியலன்ற வருத்தம் இன்றைக்கி அது இருந்திருக்கேன் உங்களுக்கு? வருத்தம்ங்கிறத விட நான் முதல்ல மெனக்கடலை, ப்ரொடியூசர் டைரக்டர்களும் அது சொல்லலை, நானும் மெனக்கடலைங்கிறது உண்மையான விஷயம். அது ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, படங்களும் போயிட்டு இருந்ததுனால, டைரக்டர்களும் அப்படி சொல்லிட்டு இருந்தால அதை வந்து இன்னைக்கு அதை எக்ஸ்கியூஸாக சொல்கிறது இல்லை. பட் தட் வாஸ் தோஸ் ஃபார் த டேஸ். ஆனால் கலைஞர் ஐயா சொன்னதுக்கப்புறம் அந்த படம் நல்லா போனதுக்கப்புறம் நான் தான் பேசணும்னு முடிவு பண்ணேன். வேற ஒன்று, ஸோ தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸில் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஸோ உங்களோட தெண்டல் எண்ணத்தோடு எப்படி அமைஞ்சது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? அகெயின், அது தேவி ஃபிலிம்ஸ் அண்ட் ராயல் பிக்சர்ஸ் தாகா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படம். ரொம்ப அற்புதமான ப்ரொடியூசர்ஸ், என்னோடய முதலாளிகள் தான். இன்றைக்கும் அவரோட தொடர்பில் இருக்கேன். அவர் அவ்வளோ நல்ல உள்ளம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர். ஸ்ரீதர் சார்ன்னும் போது பேச்சுக்கு என்ன இருக்க இடம், ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சார் வச்சு படம் பண்ணுறோம் பண்ணுங்கனால அவ்வளோதான். எப்போ டேட்டு தான் கேட்கணும் தவிர ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் படங்கள் பார்த்துருக்கோம்னா, நெஞ்சில் ஒரு ஆலயமாகட்டும், காதலுக்க நேரம் இல்லையாகட்டும், இது இளமை ஊஞ்சல் அடைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ பார்த்து ரசித்துண்டு. நமக்கு இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலையே கிடைக்கலையேங்கும் போது ஒரு வாய்ப்பு வரும்போது அதை யூஸ் பண்ண, சச் எ ஜீனியஸ் டைரக்டர், அவ்வளோ மென்மையாக சொல்லி கொடுக்கக்கூடிய, ஹியூமராக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவர்கிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஹியூமர் ஆகட்டும், சேடாகட்டும், ஒரு அற்புதமாக விஷுவலாக கொண்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர். அவரோடவே அந்த சித்ராலய கோபு இருந்தார், பிரமாதமான ரைட்டர் டைரக்டர். இவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண வாய்ப்பு வந்துச்சுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சித்ராலய கோபு சார் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணி? ஆமாம் ஆமாம் பண்ணிருக்கேன். அது ஏஎம் சார் வசந்தி படம். அவர் அதான் சொல்கிறேன், அவர் எல்லாம் பேசும்போதே அவ்வளோ ஹியூமர் இருக்கும். பேசிக்கு நகைச்சுவைங்கிறத விட அது எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அதே நகைச்சுவையாக மாற்றுவாங்க. அதுதான் அவங்களோட பலமே. அதில் ரொம்ப பிரமாதமான விஷயம். தென்றல் இனத்தோடும் மிக சிறப்பாக ஓடிச்சு. இளையராஜா சார் அத்தனை பாடல்களும் ஹிட்டு. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், அதனால பெருமையாக இருக்கு. இந்த மாதிரி கேபி சார் கூட நடிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் என்னைக்காவது இருக்கா? ஆனால் மரோ சரித்திர படம் தமிழில் படமாக்கப்பட போது நீங்கள் தான் அது தமிழில் பண்ணுறதா இருந்ததாக ஒரு செய்தி இருக்குது. நான் முத முதலாக கையெழுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் கேபி சார் படம் தான். அது மரோ சரித்திரம் என் தமிழில் பண்ணணும்னு சொல்லி பெங்களூரில் நான் இருக்கும்போது பிரபு ஃபிலிம்ஸுங்கிறது மரோ சரித்திரம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு என் நம்பரை பிடிச்சி என்னை பார்க்க சொன்னார். நான் இங்கே வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீ வந்தால் கரெக்டான ஆளுன்னு கேபி சார் நினச்சதுனால அரங்கண்ணால் அட்வான்ஸ் கொடுத்தார். அவர் பையன் இன்றைக்கும் இருக்கான். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்னோடய அட்வான்ஸ் இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்குன்னு மாதிரி. அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின படம் அதுதான். ஆனால் அவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்கிறது இல்லை, அவர் டைம் கொடுத்தாரு. அந்த டைமில் நான் வந்து கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு, அனதர் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பாப்பு சார் டைரக்ட் பண்ணுறது தான், தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் போயிட்டேன். போய் நடிச்சிட்டு வர இங்கே ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது வந்ததும் என்னை தேடுறாரு கேஷுவலாக, எங்கே மோகன், எங்கே மோகன், எங்கேனாரு. இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா நான் ஜாலியாக ஒரு மாதிரி எல்லார் மத்தியில் நிற்கிறேன். என்னன்னா டோட்டல் மீசையும் மொட்டையும் அடிச்சிருந்தேன். மொட்டை தலை ஷேவ் பண்ணி மீசையும் எடுத்திருந்தேன். அந்த கிடைக்க போகிற தெலுங்கில் ஒரு சீனில் கழுதை மேலே கூட்டிகிட்டு போகும்போது தலையெல்லாம் ஷேவ் பண்ணி, அதுதான் அந்த படத்தோட ஃபினிஷிங் ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டேன். அப்போ தான் பார்த்து கோச்சிட்டு கண்ணா பின்னான் திட்டுறாரு. எவன்டா இதெல்லாம் ஷேவ் பண்ண சொன்னேன். நான் வந்து நோ சார், பாபு சார், கிழக்கே போகும்புறை சார், தெலுங்கு சார், தூர்ப்பு உள்ளே சார் சார் அப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்று அப்படி இல்லை சார், த டாங்கி சீன் சார் என்ற. அப்போ தான் இத்தனை நாளாக பிளான் பண்ணி
படம் பண்ணணும் பிளான் பண்ணால் இப்போ அப்படின்னு ஒரு கேட்ட வார்த்தையிலலாம் தீட்டி முடி வரணுமே சரின்னு அப்படியே சும்மா அப்படி இப்படி சுற்றி சுற்றி நடந்துட்டோன்னு சொன்னார். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும் இந்த படம் அப்புறமா பண்ணுறேன் நான், அந்த பேர் முடி வளரட்டும் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம்டா, இப்போ படம் பண்ண வேண்டாம்னு நிறுத்தி போஸ்ட்போன் பண்ணார். அந்த டைமில் பத்மினி கோலாபுரி வாஸ் சப்போஸ் டு டூ சரிதாஸ் ரோல், எவ்ரி திங் வாஸ் ஃபிக்ஸ்டு. அரங்கண்ணால் தான் மரோச்சரித்ரா பண்ண ப்ரொடியூசர் தான் தமிழ்லேயும் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த போஸ்ட்போன் பண்ண டைமில் ஒரு 6 மாதத்துக்கு வரலாம் முடியெல்லாம் கரெக்டாக வளரணுன்ற டைமில் ஒரிஜினல் மரோச்சரித்ரா தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் இட் வாஸ் எ சூப்பர் டியூப்பர் ஹிட். அதனால் இப்போ எடுக்க வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லி தான் நெஞ்சத்தை கீழாதில் ஹீரோக்காக மகேந்திரன் சார் தேடிட்டுருக்காருன்னு அனந்து சாருக்கு நியூஸ் போய், அனந்து இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பையன் இப்போ ஒரிஜினல் மரோச்சரித்ரா ரிலீஸ் ஆனதுனால பண்ண மாட்டோம், இப்போ வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், நாடக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொன்னதாகவும் அப்படி என்னை பார்த்து கூப்பிட்டதாக நெஞ்சத்தை கீழாத வந்து அந்த டைமில் இருந்து கிட்டக்கிட்ட சிந்து பைரவி அக்னி சாட்சி வரைக்கும் படங்கள் கேட்பார், கேட்டிருக்கிறது உண்மை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பயணங்கள் முடியுது அந்த டைம்லலாம் நான் ஓவர் பிஸி ஆகும்போது அவர் கூப்பிடுற நாட்கள் அவ்வளோ நாட்கள் என்னால் கொடுக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் போகும்போது சாரி சார் தப்பாக நினைக்காதீங்க சார், அந்த புது டைரக்டர் அந்த புது ப்ரொடியூசர் கால் ஷீட் கொடுத்துருக்கேன்னா கடைசியில் நீ என்னைக்கு இருந்தாலும் யூ ஆர் மை ஆக்டர்டா கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இந்த படம் பேர் என்ன? எந்த படம்? மறுச்சரித்திர தமிழில் வைக்கிறதா இந்த படம் பேர் அலைகள் எழுதிய கவிதை. சார் நீங்கள் ஒரு ஒரு பக்கம் பிஸியான ஹீரோ, பேரலி கெஸ்ட் ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கும் போது ராகவேந்திர படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணதுக்கான ரீசன் ரஜினி சாரோட 100வது படம்ன்றதுனாலயா இல்லை நீங்கள் பேசிக்கலி ராகவேந்திர பக்தர்ன்றதுனாலயா? முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன், ரெண்டாவது படம் எஸ்பி முத்துராமன் சாரும் அந்த யூனிட்டும் கவிதாலயாங்கிறதும் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நடிக்கணுங்கிறது இருக்குது. பட் முதல் காரணம் ராகவேந்திர சுவாமி பக்தன் நான், முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நான் ராகவேந்திர சுவாமி கும்பிட்டு பழகம். அதனால் அவர் பற்றி ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படத்தில் என்ன எந்த நானும் ஒரு சீனாவது வரணுன்றது என்னோடய ஆசை, அந்த ஆசைக்காக அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். அதாவது ப்ரொடியூசர்லேயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சிஸ்டமேட்டிக் ஆஃபீஸர்னு சொன்னால் கே பாலாஜி சார்னு, அவர் கூட நீங்கள் நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அந்த அவரை சந்தித்த அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஹவ் சீன் சொல்லலாம். அவர் அவ்வளோ ஒரு ஒரு இப்போ என்ன கார்பரேட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அவரோட நிர்வாகம் இருந்துச்சு, அவங்களோட ஆஃபீஸ் இருந்துச்சு. ஷூட்டிங் ஆகட்டும் பிளான் பண்ணுறதாகட்டும் இத்தனை சீன்ஸ் இந்த லொக்கேஷன் இப்போ முடியணும் இப்போது டப்பிங் ஆரம்பிக்கணும் இப்போது ரீரெக்கார்டிங் இப்போது ரிலீஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு January 26 ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார். அந்த காலத்தில் சிவாஜி சார்லேருந்து எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவார், கமல் ரஜினி சார் எல்லாரையும் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கார் சார். அந்த வரிசையில் பிளான் பண்ணும்போது அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, இந்த டைம் இது முடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் அதுதான் கேட்பார் தவிர கொடுத்துட்டு ஏன் முடியலன்ற முடி ஏன் முடியல ஏன் ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மழை வந்தால் அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கணும், அப்போ ஷிஃப்ட் பண்ணி இங்கே போய் இந்த இன்டீரியர் ஒர்க் அந்த அந்த இன்னொரு நாள் எடுத்து பிளான் பண்ணி முடிங்கன்பார். சச்ச மெட்டிகுலஸ், ஏன்னா அது அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வளர்ந்து வந்த ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆக்டர்ன்றதுனால அவருக்கு அந்த விஷயம் தெரியும். ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு மினிட்டும் சினிமாவில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட நான் அதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ப்ரொடியூசர் கே பாலாஜி சார். சார் மனோபாலா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு பிள்ளைங்கள எப்படி உருவான? மனோபாலா இன்னைக்கு அவர் நம்ம நம்மளோட இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல நண்பன், பாமுரு டைமில் இந்த பாரதி ராஜா சார் அசிஸ்டன்ட்ஸு பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட்ஸு எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நம்ம ரூம் வருவாங்க, அப்படி பழக்கமானவன் தான் மனோபாலா. நான் வந்து மணிவண்ணனோட ஊர் ரங்கராஜனோட ஊர் எல்லா படங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் வந்து கார்த்திக்கும் சுஹாசினி வச்சு இளையராஜா மியூசிக் வச்சு ஒரு படம் பண்ணார், படத்தை பேர் மறந்துட்டு பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போகலை. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் சரி போகலனால பாவம் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அவரை மற்ற படங்கள் அவருக்கு வரலை, ஆனால் நான் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம அவரோட சக இயக்குனர் மணிவண்ணனும் கே ரங்கராஜனும் இந்த கேங்கோட நான் படம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது எப்போவுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தோம்னா ஓகேன்னு சொல்லுவேன். கம்மி பரவாயில்ல
அவர் செலவுக்கெல்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ உரிமையாக இருந்துச்சுன்னா, நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்கிட்ட பணமே இல்லை, செலவு வேணும்னு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்துகிட்டு போவார், ஷர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த நாட்கள்ங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஒரு தீவிரமாக ரொம்ப சோகத்தில் டிப்ரெஷனுக்கு போயிட்டார். அந்த டைமில் தான் எனக்கு ஓவராக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் கலைமணி சார் எல்லாம், அப்போ எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே காட்சி கேட்க வருவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கதை சொல்ல வருவாங்க எல்லாமே, அது வேறு காலங்கள் காலத்தின் கட்டாயம். அப்போ வரும்போது அவர் கால்ஷீட் கொடுக்கணும் கேட்கணும்னு போது நான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் சார், நீங்கள் மனோபாலா டேரக்டர் போடுறதா இருந்தால் நான் கால்ஷீட் கொடுக்குறேன்னா, நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறதா இருந்தால் நிச்சயமாக கொடுக்குறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் மனோபாலா அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிவிடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி, அன்றைக்கி மத்தியானமே அட்வான்ஸ் கொடுத்து அவரை கமிட் பண்ணி இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போ நைட் நைட்டாக படம் பண்ணணும், நைட் நைட்டாக நான் தான் ஷூட்டிங் என்னால் நடிக்க முடியும், அப்போதுக்கு இமீட்டாக கொடுக்கணும்னா ஒரு கதையை உருவாக்கும் போது ரெண்டு கதையை சொன்னார், அதில் தான் உருவாகின படம் பிள்ளை நிலா. கலைமணி சார் கதை திரைக்கதை வசனமும், மனோபாலா இயக்கம், இளையராஜா சார் மியூசிக்கு, லெனின் சார் எடிட்டர் நினைக்கிறேன். பிரமாதமான இருந்த கதை திரைக்கதையினால மக்கள் ஆதரவுனால சூப்பர் ஹிட் ஆச்சு. அன்னிலிருந்து மனோபாலாவோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி திருப்பு முனையாக அமைஞ்சது. நல்ல படங்கள் பண்ணார், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார், நடிகராக இருந்தார். இப்போ இந்த ஹரா படத்தையும் நடிச்சிருக்கிறார், அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை. ஈ ராமதாஸ் சார், ஆயிரம் பூக்கள் மலரட்டும், அவர் இவங்களோட நல்லா படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர், ரைட்டராக இருந்தவர். அப்போ பேசும்போதெல்லாம் ஒரு நல்ல கதைகள் இருந்து சொல்லுவாங்க, எந்தெந்த கதை பிடிக்கணும் போது உருவான படம் தான் ஆயிரம் பூக்கள் மலரட்டும். கோவை தம்பி சார் பேனரில் பண்ண முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கே ரங்கராஜ், கே ரங்கராஜன் நான் என்னோட முதல் காம்பினேஷன் வந்து நெஞ்சம் இல்லாம நீனு திலக், அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க சைடு, சங்கர் கணேஷ் சார் மியூசிக்கு, நானும் ராதா பூர்ணிமா இவங்களெல்லாம் நடித்தோம். பிரமாதமாக போச்சு, சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் உருவான படத்தை செல்வராஜ் அவர் கதை திரைக்கதை வசனத்தில் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி சார் ப்ரொடியூஸ் பண்ணார், இளையராஜா சார் மியூசிக்கு, உதயகீதம் ரொம்ப நல்லா போச்சு. வல்லபொன் அவருக்கு நம்ம கதா இலக்கலை இருந்த மிகப்பெரிய ரைட்டர், கோவை தம்பி சாருக்கும் வலதுகையாக இருந்தவர், ரங்கராஜன் சாருக்கும் ஒரு வலதுகையாக இருந்தவர். அதுக்கப்புறம் பாடுநிலாவை பண்ணேன், அதுக்கும் வல்லபன் இவங்களெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உதயகீதம் வந்து ஆர் செல்வராஜ் எழுதுன கதை திரைக்கதை வசனம், ரொம்ப பிரமாதமான கதை திரைக்கதை அமைஞ்சு படமாக உருவானது. அதுக்கு வந்து பாடுநிலாவே அகைன் இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களோட முதல் 500வது நாள் படம் ஆர் சுந்தரராஜனுக்கு முதல் படம், அந்த காம்பினேஷன் பல சக்ஸஸ் கொடுத்துருக்கு. சுந்தரராஜன் சார் பற்றி, ஆர் சுந்தரராஜன் சார் வந்து ஒரு சூப்பர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் டைரக்டர். அவர் வந்து இப்போ என்ன யோசிக்கிறாருங்கிறத விட ஒரு மென்மையாக எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்லக்கூடிய திறமை சார் அவர். எவ்வளோ சுருக்கமான ஒரு சீன்லேயே ரெண்டு சீன்லேயே கதையோட கருவு அப்படியே கரெக்டாக சொல்லக்கூடிய, இல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை சார். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் சென்ஸ் இருக்குது அவர்கிட்ட. இளையராஜா சார் அவர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு, தேவா சாரோடவும் காம்பினேஷனில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. பயணங்கள் முடியதில்லை முதல்ல வந்து என்கிட்ட கதை சொல்லி பண்ணும்போது இளையராஜா சார் மியூசிக் முன்னாடியே அவர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். நம்ம ரொம்ப கிழிஞ்சல்கள் படம் அப்போ நான் நடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவர் நான் நடிக்கிறதா இருக்குது, அப்புறமா வந்து அவர் இளையராஜா சார் மியூசிக் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு முதல்ல வேறு நடிக்கிறார், வேறு ஆள் நடிக்கிறாரு, வேறு ஒரு நடிகர் நடிக்கிறார், வேறு புது பையன் நடிக்கிறாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்குன்னு எனக்கு தகவல் கொடுப்பாங்க. நான் ஆண்டவனோட செயலங்கிறதுல இருப்பேன். அப்புறம் பார்த்தா என்னையே நடிக்க கூப்பிட்டாங்க, அது எனக்கு வந்த பெரிய வாய்ப்பு, எக்ஸ்ட்ராடனரி. அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியாது, சுதாகர் நடித்து கேலி சித்திரங்கள்ங்கிற படம் வந்து கதை திரைக்கதை வசனம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள், இதே கதை பாலுங்கிறவர் இயக்க வேண்டிய ஒரு படம், அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நின்று போய் ஏதோ பிரச்சனையில் நின்று போச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் இவரே எழுதி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது கோய் தம்பி அரங்கநாயகம் சார் இவங்களெல்லாம் சேர்ந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னுட்டு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலம். அது இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட கதைகள், அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் மேட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம்
சூப்பர்வா பண்ணியிருக்காரு. அவர் எல்லா கதையும் எல்லா படங்களும் அப்படித்தான், ஒரு மென்மையா எப்படி கரெக்டா சொல்லி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறோங்கிறது கோல் அடிச்ச டைரக்டர் ஆர் சுந்தரராஜன். சார், 82 ஜனவரி 26ல வாழ்வே மாயம், பிப்ரவரி 26 82ல பயணங்கள் முடியதில்லை, ரெண்டு படத்துலயுமே ஹீரோவுக்கு கேன்சர், ரெண்டு படத்துலயும் எல்லா பாட்டுமே ஹிட்டு, இது எப்படி நீங்க பாத்தீங்க? ரெண்டு ஹீரோக்களுக்கும் படத்தில் கேன்சர், பட் ரெண்டு ப்ரொடியூசர்ஸும் ஹாப்பி, மக்களும் ஹாப்பி. இல்லை இல்லை, நம்ம வரும்போதே மிகப்பெரிய பேனராக இருந்தா கே பாலாஜி சார், லெஜெண்டரி உலகநாயகன் கமல் சாரும் ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா இவங்க காம்பினேஷனில் வாழ்வே மாயம், அஃப்கோர்ஸ் கங்கைபுரம் சார் மியூசிக்கை நினைக்கிறதுக்கு. ஆனால் எல்லா பாடல்களும் ஹிட்டு, அது அவர் வழக்கமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்ல அவர் தான் ரிலீஸ் பண்ணணும், கே பாலாஜி சார் அந்த மாதிரி ஜனவரி 26 பண்ணார். நான் எங்களுக்கு ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது, ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் ஹிட்டு, இந்த படமும் சூப்பர் ஹிட்டு, அது மக்கள் ஆதரவு தான். அதுலேயும் பாடல்கள் ஹிட்டு, இதுலேயும் பாடல்கள் ஹிட்டு, இதுலேயும் சீன்ஸ் எல்லாரும் ரசித்தாங்க, அதுலேயும் ரசித்தாங்க. ஹீரோவுக்கு ஒரு கேன்சருங்கிறது தவிர மீதி எல்லாமே வித்தியாசமாக வேறு வேறு சீன்ஸு, மக்கள் அதனால தான் ரசித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ் ரெண்டுமே பெரிய டெக்னிக்கல் லெவலில் டோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக பெரிய லெவலில் வாழ்வே மாயம் இருந்துச்சு. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தார். கோவை தம்பி எவ்வளோ செலவோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தார் சார். அதாவது முதல் முறையாக எம்எஸ்வி சாரும் இளையராஜாவும் சேர்ந்து பண்ண படம், உங்கள் சக்ஸஸ் காம்பினேஷன் சுந்தரராஜன், நீங்கள் அது எப்படி அமைஞ்சது? அதுக்கு ஏவிஎம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் எம்எஸ்விக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி, இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணலாம்னு சொல்லி, ஆர் சுந்தரராஜன் காம்பினேஷனில் எனக்கு வந்த ஒரு ப்ராஜெக்ட். மெல்ல திறந்த கதவு இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் அந்த படத்தை பற்றியும் சாங்ஸ் பற்றியும் சீன்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கு முழு காரணம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான். அந்த அவரோட இயக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அது தான். ஹீ ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த சர்டன் ஐடியாஸ் அண்ட் அதை வந்து எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை. அது அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ். எம்எஸ்வி இளையராஜா சார் பண்ண முதல் படத்தில், காம்பினேஷனில் பண்ண முதல் படத்தில் நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை கர்வமாக இருக்கும். மணிவண்ணன் சார் கூட பல சக்ஸஸ்ஃபுல், அவர் கூட இந்த ட்ராவல். மணிவண்ணன் மாதிரி ஒரு டேலண்டட் டைரக்டர் அறிமுகப்படுத்துறதுல அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இதே தான் பாரதி ராஜா சார் படத்துலேருந்து ஒர்க் பண்ணி அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு போது இதே பாம் குரூப் வந்து மீட் பண்ணுற பழக்கங்கள்னு சொன்னேன். நான் நடிகராகவும் இவங்களெல்லாம் பட்டிங் டைரக்டர்ஸாக வந்து மீட் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. அப்போது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஷார்ப்னஸ், ஒரு டைலாக் சொல்கிறதாகட்டும், ஒரு பசியில் ஒரு சீன் சொல்கிறதாகட்டும், சீனை மாற்றி சொல்கிறதாகட்டும், எல்லாமே மணிவண்ணன் கட்டிக்காரன். அதில் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இருக்கோ, ஷாக்கிங்காக இருக்கும் அவர் சொல்கிற சீன்ஸ் ஆகட்டும், எப்படி கரெக்டாக பண்ணுறாரு பேசுகிறாருங்க. ஸோ அவர் படத்தில் அவருக்கு வந்து கலைமணி சார் வந்து ஒரு படம் பண்ணலான் போது, இந்த காம்பினேஷனில் பண்ணலான் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதாவது கோபுரங்கள் சாயுது இல்லை, அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவர்கிட்ட. சார், கோகிலால கமலஹாசன், மூடு பணியில் பிரதாப், நான் பாடும் பாடலில் சிவகுமார் சார், 100வது நாள் விஜயகாந்த், சத்யராஜ் சார் கூட 24 மணி நேரம், இந்த மாதிரி படங்கள், மல்டி ஸ்டார்ஸ் கூட உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ராவல் இப்படி இருந்தது? பிரமாதமாக இருக்கேன். அப்போ அந்த மாதிரி கமல் சார் நான் நடிக்க வரும்போது பெரிய லெஜெண்டரி ஆக்டர், பெரிய பெரிய ஸ்டாரு, வெரி பாப்புலர் ஆக்டர், ஈவன் கர்நாடகா அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு. அப்புறம் ரஜினி சார் நான் வரும்போதே முதலே சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார். சிவகுமார் ஐயா நான் வரும்போதே பெரிய ஸ்டாராக இருந்தவர் தான். நம்ம நடிகர் விஜயகாந்த் அவர்களாகட்டும், நம்ம சத்யராஜ் அவர்களாகட்டும் எல்லாம் நம்ம கூட வந்த நடிகர் நடிகர்கள், ரொம்ப பிரமாதமாக, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் எப்பவும் வந்ததே இல்லை. ஸோ சக நடிகர்களாகவும் ஒத்துழைப்பு எப்பவுமே இருந்துச்சு. யார் எந்த ரோல் பண்ணுறோங்கிறத விட ஒரு ஃபேமிலியாக தான் பழகி நடித்தது உண்டு, அதுதான் சொல்கிறேன். சார், 60+ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் 23 டைரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு பட நாயகன் நீங்கள். ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது முக்கிய காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே இருக்கிற பசியை தேடுவேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற பசியை படமாக்குறதுக்கு, அவங்களுக்கு கொடுக்குற காட்டுற இன்ட்ரெஸ்ட்டில் படம் வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை.
நான் முதலே சொன்ன மாதிரி படம் தான் ஒருத்தரோட சக்ஸஸ் ஃபெயிலியூர் படம் தான் நிர்ணயிக்கும். ஸோ அந்த கூட்டணியில் நல்ல படம் கொடுத்து வெற்றி அடையணுங்கிற பசி உள்ள இயக்குநர்கள் தேடுவேன். பல தடவை சக்ஸஸ் ஆயிருக்கேன், ஒரு சில தடவை ஃபெயிலியூர் ஆயிருக்கேன். அதை தான் காரணம். ஸோ சினிமாவில் பொதுவாக ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ் என்னென்னா, ஜெயித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனோடய ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசு புதுசாக இன்வென்ட் பண்ணதுக்கும் பசி தான் முக்கிய காரணம். பசி தான், அவங்களுக்குள்ளே இருக்கிற பசியை தேடுவேன். இந்த பசி இருக்கும்போது அது நல்லா சில டைமில் ஆன் பேப்பர் ஆன் விஷுவலாக வருமாங்கிறது இருக்கும். அதில் ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து என் அறிவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீலிங்கில் பார்ப்பேன். நிறைய தடவை சக்ஸஸ் ஆகிருக்கேன். சார், பாரதராஜன் சார் கூட ஒர்க் பண்ண முடியாத ஒரு வருத்தம், அவரோட ஸ்கிரிப்டில் தெலுங்கில் ஒர்க் பண்ணதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதா? பாபு சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாபு லெஜெண்டரி டேரக்டர் சார். அவரோட ஃபாண்ட் இன்னைக்கும் ஒரு தெலுங்கில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்டிங் இருக்குது. எக்ஸ்ட்ராஆர்டினரி கார்ட்டூனிஸ்ட். அவர் முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே நான் சொன்னேன், சார் எனக்கு தெலுங்கு அவ்வளோ தெரியாது, கற்றுக்க ஆசைப்பட்றேன், ஏதாவது தவறாக பேசினா நீங்கள் தான் மன்னிக்கணும், அப்போ தான் நான் பேசி பேசி தான் கற்றுக்க முடியும்னே. ஓகே, நான் அன்னிலேருந்து அவர் என்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே ஏற்றுக்கிட்டார். அவர் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுனா டைலாக்ஸ் இங்கே இருந்தால் பக்கத்தில் அப்படியே எந்த லென்ஸு எப்படிங்கிறது கார்ட்டூனில் எழுதி வச்சுருவார். எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃப்ரேமிங் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸில் நீங்கள் பாபு சார்னா அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுவாங்க. நான் பாபு சார் படத்தில் நடிச்சிருக்கேன்னால எனக்கு வேலை அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பெரிய விஷயம். இளையார இன்னொன்று அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். எஸ்பிபி சார் முத முதலாக இசையமைச்ச படம் தூர்ப்பு வெள்ளையரை. மிகப்பெரிய காட் இஸ் கிரேட், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் ஃபஸ்ட்டு டைம் பெரிய சிங்கர், முதல் தடவை மியூசிக் டைரக்டர் ஆனது இந்த அபாபு சார் படம் கிழக்கே போங்குறாய். எல்லா பாட்டும் இங்கே சூப்பர் ஹிட். அதை நான் கொடுத்து வச்சேன். சார், சில டைரக்டர்ஸ் பேர் சொல்கிறேன், அது சொன்னோன்னு ஒரு உங்களுக்கு இருக்கிற மெமரிஸ். கிழிஞ்சல்கள் துறை. பசி படத்துக்கு அப்புறம் பசியோட வெற்றி கொடுக்கணுங்க ஒரு வெறித்தனமாக நடந்துக்கிட்டால் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தப்ப டைரக்டர். மலையாளம் சங்கரன் நாயர், கிரேட் லெஜெண்டரி டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால லெஜெண்டரி ஆக்டர் பிரேம் நசீரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் சாரதம்மாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப ஹாப்பி. சிங்கிதம் சீனிவாசன், எக்ஸ்ட்ராஆர்டினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். முதலேருந்து அவர் சொம்மக்கிறதி சொக்கோக்கிறதிங்கிற தெலுங்கு படத்துக்கு அப்புறம் இயக்கிய டியூல் ரோல் நடித்த படம் கந்தர்கோளம். நான் அது அவர் தான் இயக்கினார். ஒர்க் பண்ணுறது கற்றுக்கிறதே பெரிய விஷயம். அவர் அப்படி ஒரு ஒரு காமெடி அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். சொல்லும் போதே மோன் அப்படின்னு ஆரம்பிப்பார். எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜீனியஸ். சோல் ஜெஞ்சால, தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்டே கேட்கணும் நீங்கள். ஜெஞ்சாலான் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ரைட்டர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அவர் படம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் படங்களில் என்னை கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த படத்தோட காம்பினேஷன்ஸில் அவர் அன்னைக்குள்ள அந்த ஒரு காமெடியை எப்படி திரைக்கு கொண்டு வர்றது, எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு அவர் எழுதும் போது தான் தெரியும். எக்ஸ்ட்ராஆர்டினரி ரைட்டர் ஜெஞ்சாலா சார். துரை பகவான், பியூட்டிஃபுல் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் கன்னடா. நான் ரொம்ப இஷ்டப்பட்டு அவங்க படத்தில் நடிச்சிருக்கேன். அகெயின் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் வந்து சங்கர் நாகர் இருந்தார், நான் அவரோட தம்பியாக நடித்தேன், ரொம்ப ஹாப்பி. இன்னொரு படம் ஜெய் ஜெகதீஷ் நடித்தார், அவருக்கு ஃப்ரெண்டாக காலேஜில் நடித்தேன். ரெண்டு படமும் பெரிய ஹிட் படம், ரொம்ப நல்ல டைரக்டர், வெரி ஸ்கீம்ட் வெரி வெல் பிளான் பண்ணி இயக்குகிற டைரக்டர். அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பேர் என்ன, ஒருத்தர் இந்த எப்படி கேமரா வசனம் சொல்கிறாரோ, இன்னொருத்தருக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு டைரெக்ஷனுக்குள்ளே எப்படி வருதுங்கிறது அவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டேன். வெங்கட் சார், பியூட்டிஃபுல் ரைட்டர். அகைன் அவரோட ட்ராமா தான் பண்ணோம், ட்ராமாவாக ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே ஸ்க்ரீன் மேலே கொண்டு வந்தார். சிவி ராஜேந்திரன், சிவி ராஜேந்திரன் என்ன சொல்ல, நாங்கள் அவர் படம் பார்த்து வளர்ந்த ஆள். அவரோட கலாட்டா கல்யாணம் இன்னும் அப்படி கண் முன்னாடி நிற்கிது. அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தவங்கிறது தான் சொல்லணும், கொடுத்து வச்சவங்கிறதா. அகெயின் சிவி ஸ்ரீதர் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர், அவரோட பிளானிங் அவரோட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கே எஸ் பிரகாஷ் ராவ், பெரிய ஜீனியஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் வளரல. அங்கே இன்னும் யுவர் சச் ஏ லெஜெண்டரி டைரக்டர், ரொம்ப லெஜெண்டரி, அதெல்லாம் சான்சர் சொல். கே என் சுப்பு, கே என் சுப்பு எஸ்பிடி ஃபிலிம்ஸ், பஞ்சு அருணாச்சலம் சாரோட பிரதர். ரொம்ப
ஆனஸ்டாக சின்சியராக ஒர்க் பண்ணணும், சின்சியராக படம் நல்லா வரணும், கரெக்ட் வேலைக்கு விற்கணும், கரெக்டானதில் ரொம்ப நல்லா இருந்தார். அவர் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் சிவாஜி ராஜாங்கிற ஒரு அறிமுகப்படுத்தினார். ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட் அன்னைக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. என்சி சக்கரவர்த்தி அகெயின் சி வி ஸ்ரீதர் யூனிட்டில் வந்த ஒரு ஆள், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பண்ணுறதுக்கு. கோகுலகிருஷ்ணன் அவர் ஒரு இயக்கின முதல் படம் தான் அர்ச்சனை பூக்கள். ஆக்சுவல் நல்ல ரைட்டர், இளையராஜா கேங்லேருந்து வந்தவர், ரொம்ப மண் வாசனையை தெரிஞ்சவர். அதனால தான் அர்ச்சனை பூக்கள் படம் முடிஞ்சது. ரொம்ப நல்ல பாடல்கள், ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. ஜெயராம் ரெட்டி கன்னட படம், ஆமாம், ஒரு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ராஜாமணி விசு சார் பிரதர், எக்ஸ்ட்ராடனரி மனுஷன். அந்த நாலு பேருக்கு நன்றிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரி ட்ராமா. ஆக்சுவலி அந்த ட்ராமா பார்த்துட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நல்ல ட்ராமாவே, ரொம்ப நல்ல சினிமாவை எடுத்துகிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் காலம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் சோமுங்கிறவர் தான் அந்த படத்தை முடித்தார். ரொம்ப பியூட்டிஃபுல். விஷ்ணு சார் ஃபேமிலிக்கே இருக்கிறவர் என்னன்னா, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் இல்லை, டைலாகு கவுண்டர் அடிக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறதுல ஹி வாஸ் சோ குட், வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் ராஜமணி சார். மகுடி டைரக்டர் என் சி சக்கரவர்த்தி, அதான் சேம், இவங்களெல்லாம் ஸ்ரீதர் சார் ஃபேமிலி தான். எல்லாரும் அந்த சைட்லேருந்து தான் வரக்கூடிய ஒரு ஆட்கள் தான். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண படம். கே விஜயன் சார், என்னோட டார்லிங், அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். சிவாஜி சார்லேருந்து எல்லாரையும் வச்சு டைரக்ட் பண்ண நடிகர், சாரி டைரக்டர். நம்மளை வச்சு படம் பண்ணும்போது நம்ம காலத்துக்கு வந்து நம்மளோட பழகி நம்மளை எந்த விதமான ஒரு காம்ப்ளெக்ஸே வராத மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு இமை. ஆக்சுவலி ரஞ்சித் குமார் நல்ல, அகைன் இட்ஸ் எ குட் டைரக்டர், ஹி வாண்ட்ஸ் டு மேக் எ குட் ஃபிலிம்ஸ் அண்ட் பசியர். அமீர் ஜான் சார், அமீர் ஜான் அகைன், இது ஒரு பாலச்சந்தர் சார் அசிஸ்டண்ட்டு. பாலச்சந்தர் சாருக்கு படம் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவர் வந்து கண்மணி சுப்பு மூலம் வந்தார், கண்ணதாசன் சார் பையன், அவருக்காக தான் இந்த படம் பண்ணேன். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் மேன். மோகன் டைரக்டர் மோகனுங்கிறவர் கிரேட், தேவராஜ் மோகன் காம்பினேஷனில் வந்த மோகன் சார் தான். இந்த படம் வந்து வெண்ணடை மூர்த்தி சார் வந்து அவர் கூட்டணியில் பண்ண படம் தான், அவருக்காக தான் படம் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட படங்களில் நடந்த விஷயங்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து. எம்ஜிஆர் சார் கூட பண்ண ஏ ஜெகநாதன் சார், அவர் ரொம்ப எப்பவுமே எம்ஜிஆர் சார் கொடுத்த வாட்ச் அந்த வாட்ச் காட்டிகிட்டே இருப்பார். ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார், ரொம்ப டிசிப்ளினாக இருந்த ஒரு டைரக்டர். அவரோடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப பாக்கியமாக தான் இருந்துச்சு. கார்த்திக் ரகுநாத் அவரோட முதல் படம் அகெயின், அண்ணின்னு சொல்லி பண்ணோம். அது ஒரு ஹிந்தி படம் ரீமேக், கே பாலாஜி சார் ப்ரொடக்ஷன், எக்ஸ்ட்ராடனரி. அவரு ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர், நல்ல படமாக தான் எடுத்து கொடுத்தார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார், ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், ரொம்ப பாப்புலர் டைரக்டர். அவர் அப்படி தான், தேர் ஆல் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ். ப்ரொடியூசர் சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிறத ரொம்ப டிசிப்ளினாக ஒர்க் பண்ணக்கூடியது. அவங்களோடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வம்சி, வம்சி தெலுங்கு படம், ரொம்ப இசைக்கு ஒரு புது ஒரு கலர் கொடுத்த தெலுங்கு டைரக்டர். இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு ஒரு நம்ம கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணார், சூப்பர் படம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை எனக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் படம் பண்ணேன். ஆலாப்பனான்னு எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸு, படமும் நல்லா எடுத்தார், நல்ல இயக்குனர், நல்ல விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு ஆள். எம்ஆர் பூபதி பாலு சார், பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டண்ட், அவர் படம் நம்ம படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணவருக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். சக்தி, ரொம்ப நல்ல இயக்குனர். சக்தி கண்ணன், சக்தி கண்ணன் அகைன் மகேந்திர சார், மகேந்திர சாரோட ஒர்க் பண்ணவங்க சக்தியு கண்ணன், அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணது. ரொம்ப நல்ல, அது இன்ஃபேக்ட் லிரிக் ரைட்டர், டைலாக் ரைட்டர். ஆக்சுவலி கண்ணன் அந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் எழுதியிருப்பார். நரசிம்மன் அப்படி ஒரு டியூன் பண்ணியிருப்பார், யாருக்கான அப்படி யாருக்கப்புறம் அவர் அந்த படம் பண்ணார், அவங்களுக்காக தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா மகேந்திரன் சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது வந்த இயக்குனர்கள் என்னோட நல்ல பழகின நண்பர்கள்ங்கிறதுக்காக அந்த ஒரு படம் பண்ணேன். கேமராமேன் தினேஷ் பாபு, எக்ஸ்ட்ராடனரி கேமராமேன், கேமராமேன் தினேஷ் பாபு ஷார்ட்ஸ் பிரித்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப நிபுணருங்கிறதுக்காக தான், அவர்கிட்ட ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணுற திறமை இருக்குங்கிறதுக்காக தான் அவரை வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப நல்ல டைரக்டர். ஹனிஃபா சார், ஹனிஃபா சார் இது அப்படியே ஒரு மலையாளம் படம், கலைஞர் ஐயா ப்ரொடியூசர், பூம்புகார் ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டியது.
இவங்களெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு படத்தை காமிச்சு அதை அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு ரீச் ஆகக்கூடிய விஷயத்துல எப்படி கொண்டு வர முடியுங்கிறது தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன்ஸ். ஐ வாஸ் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் வி அழகப்பன். வி வணக்கம். நம்ம சுரேஷ் நதி ஆக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் படம் பூக்களை பறிக்காதீர்கள். ஆமாம், அந்த படம் தான். ரொம்ப பெரிய டைரக்டர், ரொம்ப ஒரு தீவிரமாக கம்பீரமாக ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பார், அப்படியே பண்ணுவார். ஆனால் ரொம்ப நல்ல மனசு, தோற்றம் தான் அப்படி இருப்பார். ஸ்டார்ட் கேமரா சொல்கிறது அது இதெல்லாம், ஆனால் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். ரொம்ப பழகின நல்ல விஷயங்கள், நல்ல படங்கள். டிஎஸ் பாலகன் மாப்பிள்ளை சார் டைரக்டர். மதுசூதன ராவ் மாப்பிள்ளை டைரக்டர். சொல்லும்போது ஒரு விஷயத்த இங்கே சொல்ல, தேவர் ஃபிலிம்ஸ் மாப்பிள்ளை ப்ரொடக்ஷனில் தான் இது பண்ண விசு சார் படம். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது பேசுகிற விஷயங்கள் பண்ணதெல்லாம் அவர் குழந்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. மாப்பிள்ளை சார் விசு சாரோட பண்ண பெரிய பியூட்டிஃபுல் அனுபவம் இருக்கு. மதுசூதன ராவ் அகெயின் இவர் லெஜெண்டரி டைரக்டர். தெலுங்கில் மதுசூதன் ராவன் அவ்வளோ பெரிய டைரக்டர். அது வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் பண்ணோம், நல்ல அனுபவம் தான். ஜிஎம் குமார் சார் ஒரு மிக சிறந்த ஒரு கதாசிரியராக வந்தவர், நல்ல எழுத்தாளர். அவர் டைரக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னார், இப்போ தான் என்ன தேவையை நான் எடுக்கிற ஆரம்பிச்சிருக்கேன் மோகன் சார். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. வேலு பிரபாகரன் தான் கேமரா, எக்ஸ்ட்ராடனரி டெக்னீஷியன் கூட்டணி அது. சார் ஸ்டில்ஸ் ரவி வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் கேரியரில் முக்கியமான ஆட்கள். அவர் எடுத்த சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அதோட மெமரிஸ். என்னோட ஆல்சோ சொல்லு. அவர் சொன்னது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் அவர் எடுத்தேன்னு சொன்னார். ஆமாம், அடடா, இது கபர் பார்க்கில் எடுத்தார். நானும் சுவாசனி நெஞ்சத்தை கீழாத ஷார்ட்ஸு, அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடித்து அந்த லைட் வரும்போது எடுத்த ஷார்ட்ஸ் இது. அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டே இருந்தோம் சொன்னல, யூனிட்டாக ஓடி அந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் எடுத்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட். தேங்க்யூ ரவி. லெஜெண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார், தென்றல் வந்து என்னை தொடும் பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். மணிவண்ணன் நானும் சில்க் ஸ்மிதா, ஷீஸ் எ வெரி ஸ்வீட் கர்ல். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால நடிக்க வந்து நின்றுட்டார் அங்கே. மணி என்னோடய ஃப்ரெண்ட், நண்பன், இப்போ இல்லை. இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேச ஒரு பேசிட்ட ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்டரலைஸ் ஆகலை. இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசின் நெகட்டிவ் ரோல் பண்ண ஒரு பிரமாதமான ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு ரசிகனாக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறத அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சீன். தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த ரீல்ஸ் எல்லாம்? ஸ்டில்ஸ் விட்டு வாங்கணும் சார். ஓகே. ராதாவும் நீங்களும். இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ். காற்றுக்கு என்ன வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு, எஸ்பிடி சுப்பு அவர்கள் டைரக்ஷனில் எடுத்த படம். சூப்பர். நல்ல மெமரிஸ். தேங்க்யூ. லாஸ்ட். ஓ, அன்னைக்கு இது ஒரு ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில். நெஞ்சத்தை கீழாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்போ, பிரதாப்பும் நானும் ஹாசினியும். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ராடனரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். தேங்க்யூ. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றியடைஞ்சிருக்கு, எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்ட் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து
கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.